العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அரங்கத்திலே குழுமி இருக்கிற அன்பு சகோதரர்களே, மௌலித் ஓதலாமா என்கின்ற தலைப்பில் ஓதலாம், ஓதுவது நன்மை தரும் என்கின்ற அமைப்பில் ஆதாரங்களை தருவதற்கு காத்திருக்கிறேன். மௌலிது அப்படிங்கிறது அரபி மொழி பிரகாரம் பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி கூறுகின்ற கவிகளுடைய தொகுப்பு நூலுக்கு இப்போ நடைமுறையில் நம்ம மௌலிதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மௌலிதில் என்ன இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி இருக்குது, அவர்களுடைய சிறப்பை பற்றி, மேன்மையை பற்றி, மாண்பை பற்றி எல்லாம் கூறப்பட்டிருக்கு. இந்த கவி நடையிலே கூறுவதுங்கிறது ரெண்டு வகை இருக்குது, நல்ல கவிகள், தீய கவிகள். இதை இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டிட்டான், கவிஞர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள், கெட்ட கவிகளுக்கு எல்லாம் உதாரணம் தர்றோம். இவங்கெல்லாம் ஓடைகளின் பக்கம்லாம் அலைந்து திரிவாங்க, செய்யாததையெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்களை அறிமுகப்படுத்திட்டு நல்ல கவிஞர்களை பத்தி சொல்றான். இல்லல்லதி நாமனும் வாமிலு சாலிஹாதி வதக்கருல்லாஹ கதீரன், நல்ல கவிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு சொன்னா ஈமா கொண்டு இருப்பாங்க, நல் செயல்கள்லாம் செய்வாங்க, இறைவனை அதிகம் விக்கிரி செய்வாங்க. அப்ப கவிஞர்களை இறைவன் ரெண்டாக பிரிக்கிறான். அதே போல பாருங்க, நல்ல கவிஞர் உண்டு, நல்ல கவிதைகளும் உண்டு, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்ததும் உண்டு. அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸார் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு நீங்க படிங்க அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க, இறைவனிடமும் பிரார்த்தனை செய்யறாங்க, அல்லாஹும்மா அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், ரூஹில் குதுஸை கொண்டு இவருக்கு வலிமை கொடு, வலிமையை தா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஹஸ்ஸார் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியில இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கவிதையை தான் படிக்கிறாங்க. ஏன்னா கவிதையில ரெண்டு கவிதைன்னு சொன்னோம்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, உடனே ஹஸ்ஸார் பின் சாபித் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன பாக்குறீங்க, நல்ல கவிதை தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி தெரியுமில்ல? அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, வஃபீஹி மன்ஹுவ கைரும் மின்க, உங்களை விட சிறந்தவர் இங்க இருந்த போதே நாங்க படித்தோம் அப்படின்னு அர்த்தம், நல்ல கவிதைகள் அர்த்தம். உமர் ரலியல்லாஹு போயிட்டாங்க, இதுவும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல கவிதைகளை படிப்பது என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்குது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி நடையிலேயே புகழ்வது என்பதும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்குது. இதை வந்து மூலிது கூடாது என்று சொல்லக்கூடியவர்களும் அங்கீகரிக்கிறாங்க, அவர்களுடைய நூலிலேயே அதை சொல்றாங்க, கவி நடையில நல்லா புகழலாம், அதுல எந்த தடையும் கிடையாது, எந்த முஸ்லீமும் அதுக்கு தடை சொல்ல மாட்டான் அப்படின்லாம் எழுதுறாங்க. சுபான மௌலிது ஒரு ஆய்வுங்கிற புத்தகத்துல, சுபான மௌலிது என்பது நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போழ்ந்து பாராட்டுவதற்காகத்தான் இயற்றப்பட்டது, அந்த நோக்கத்தில் தான் நாங்களும் பாடுகிறோம். சில நபி தோழர்கள் புகழ்ந்து கவி நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாடியதை அங்கீகரித்துள்ளனர். உண்மையான எந்த முஸ்லிமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போடுவதற்கு தடை சொல்ல மாட்டான் அப்படிங்கிற நம்முடைய இந்த கேள்வியை அவங்க ஏற்று அதுக்கு பதில் சொல்றாங்க, நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில நபி தோழர்கள் புகழ்ந்து கவி பாடியுள்ளதை நாம் மறுக்கவில்லை, நம்ம சொல்றோம்ல போல்றோம், ஸல்லல்லாஹு போல்றோம், அதெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கறத அவங்களும் ஏற்றுக்கொள்றாங்க, நாங்க அதெல்லாம் மறுக்கல, இது உண்மைதான், அவர்களை புகழ்ந்து இன்றும் கவி பாடலாம், அப்ப புதுசு புதுசாக என்ன செய்யலாம், கவிதையெல்லாம் ஏற்றலாம், வசனமாகவும் பேசலாம், இதை நம்ம மறுக்கல, வசனமாகவும் புகழலாம், கவிகளாகவும் புகழலாம், இன்னைக்கு புதுசாகவும் உருவாக்கலாம், இதெல்லாம் நம்முடைய வாய்மொழிகள்ல, இது மொழிது கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்களே அவங்க நூலிலேயே இதை ஆமோதிக்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு, இதனால் இப்பொழுது இருக்கிற மௌலிதை ஞாபகப்படுத்த முடியாமல் கொண்டு வர்றாங்க. அதனால இப்பொழுது இருக்கிற மௌலிது எந்த வகையில முரண்பட்டிருக்கு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அப்படிங்கறத வலுவான ஆதாரத்தின் மூலம் அவங்க தெரிவிக்கணும். ஏன்னா ஒப்பந்தத்தில் அதான் இருக்குது. நம்முடைய நிலைப்பாடு என்ன? மௌலிதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் விஷயங்கள் எல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உடன்பட்ட வகையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய நிலைப்பாடு. அப்போ முரண்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல வந்தாக்கா எப்படி முரண்படுது அப்படிங்கறத அவங்க நமக்கு தரணும், அத வலுவான காரணங்கள் சொல்லணும். சும்மா சினிமா பாட்டு படிக்கிறது, வேற காரணம் சொல்றது, உலகத்தில் நடக்குதா இல்லையா அப்படிங்கறது, இதையெல்லாம் ஆதாரமாகாது.
குர்ஆனை கொண்டும் ஆதாரபூர்வ ஹதீஸை கொண்டும் மௌலித் ஓதக்கூடாது, இப்போது இருக்கிற மௌலித் முரண்பட்டிருக்குது, மார்க்கத்து முரண்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்ல வரணும். அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம், அது வேறு விஷயம். இதுதான் அவங்களுடைய இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டிய கடமைங்கிறதையும் நான் நினைவிட்டுக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த மௌலிதுங்கிறது நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மட்டும்தானா, மற்றவங்களையும் புகழலாம் அப்படின்னு கேட்டால் மற்றவங்களையும் புகழலாம் அப்படின்ட்டு இருக்குது. எப்படி நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அந்த சபையில சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க, பத்ரு யுத்தத்திலே ஷஹீதான சஹாபா பெருமக்களை புகழ்ந்து படிக்கிறாங்க. அப்படி படிச்சுக்கிட்டே வரும்பொழுது நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை ஒரு சிறுமி சொல்றாங்க, வஃபீனா நபியுன் யாலும் மாபியகதின், எங்கள்ல ஒரு நபி இருக்கிறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நபிக்கு தெரியும். அப்ப உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயி ஹாதிஹி, இதை விட்டுரு, என்ன புகழ்றதை விட்டுரு, வா கூலி பில்லதி குந்தி தகூலீன், இதுவரைக்கும் யாரும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அது அவங்களையும் புகழுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. அப்ப புகழ்வது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டுமல்ல, நல்லடியார்களுக்கும் உண்டு. ஏன்னா பத்ரு யுத்தத்தில் ஷஹீதான சஹாபா பெருமக்களை போல் படிக்கிறாங்கல்ல, சல்லதால் ஏற்றுக்கொள்றாங்க. இந்த தாய் ஹாதிகி என்று இருக்கிறத இல்ல சல்லதால் அவங்களுக்கு மறுமுக ஞானம் இன்னும் உண்டு அப்படின்னு சிறுமி சொன்னதுனாலதான் சல்லதால் வேணான்னு தடுத்தாங்க அப்படிங்கறதுலாம் கிடையாதுங்க. அப்படி மறுமுக ஞானம் அல்லாவுக்கு தான் உண்டு, வேற யாருக்கும் இருக்குன்னு சொன்னா அது சிறுக்குன்னு சொன்னா அந்த சிறுமி சொன்ன உடனேயே கலிமா சொல்லி கொடுத்துருக்கணும், என்ன சிறுக்கில் செஞ்சுட்ட கலிமா சொல்லி சொல்லணும். சரி, அந்த வாசகத்தில் அப்படி இருக்குதா, எனக்கு மறுமுக ஞானம் உண்டுன்னு சொல்ற விட்டு அந்த மறைமுக ஞானம் உண்டு அந்த சிறுமி ஏன் சொல்லணும் அந்த நேரத்தில் அந்த பத்ரு யுத்தத்தில் ஷஹீதான சஹாபாபர் மக்களை புகழ்ந்ததுக்கும் இந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இருக்கு. ஏன், அதே பத்ரு யுத்தத்தில் தான் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நபிகளாம் செல்லதாக சொன்னாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹாதா மஸ்ரா ஃபுலான், நாளைக்கு இந்த இடத்துல தான் அபுஜேல் கொல்லப்படுவான். ஃபுலாண்டா யாரோ ஒரு ஆளுடைய பேர் தான், ஃபுலாண்டா அபுஜேல் அல்ல, ஒரு ஃபுலாண்டா ஒரு ஆளுக்கு சொல்றது. இன்னொரு இடத்துக்கு காமிச்சு ஹாதா மஸ்ரா ஃபுலான் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த கடை தான் செய்யபூத்துபா, இந்த புரிஞ்சுக்கொள்ளணும். அதே நேரத்தில் மொழிவு கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஹதீஸையும் சில பேர் சொல்லக்கூடும். எப்படி ஈசா அலை சலாத்த அவங்களுடைய கோமுகள்லாம் வரம்பு மீறி போனத மாதிரி என்ன போடாதீங்க என்று சல்லதாசன் சொல்லிட்டாங்க, ஆகவே மொழிது கூடாது. இந்த ஹதீஸுக்கும் மொழிது கூடாதுங்கிறது என்ன சம்பந்தம் இருக்குது? என்ன இப்ப பாருங்க, இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப நபிகள் நாம் சல்லதாசன் ஏன் இப்படி சொல்லணும், அந்த கௌமுகள் புகழ்ந்தது எப்படிங்கிறத அல்ல குரான் சொல்லி காட்டும், குரான்ல இருக்குது, அதனாலதான் சொல்லதான் சொல்றாங்க. அப்போ அந்த கௌமுகள் ஒரு நிமிடம் முப்பது நிமிஷம் இருக்கும்போது பில் அடிக்கப்படும் ஒரு அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணம் குர்ஆனில் சாலிது தலாசா அப்படின்னு இருக்கு. அந்த கோமுகள் சொன்னது மூன்று இடங்களில் மூன்று தெய்வங்களில் ஒரு தெய்வம் நாங்க, அப்படி எந்த இறை நம்பிக்கையாளர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க. அந்த கோமுகள் போந்தது என்ன, குர்ஆனில் தான் தெளிவா இருக்குது. அதே போல இப்னு இல்லா தேவகுமாரன் அப்படின்னு சொன்னாங்க, எந்த இறை நம்பிக்கையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுடைய மகன் சொல்றாங்க. அதே போல இந்த வாசகம் ஓடுதல எங்க இருக்குது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கோமுகள் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறது தான் எல்லாரும் நிலைப்பாடு, எங்கள் நிலைப்பாடு. அது என்ன சொன்னாங்க குர்ஆன்ல இருக்குது, அந்த கோமுகள் சொன்னது போன்று எதுவும் கிடையாதுங்க மௌலிதுல. அதே போல சஹீஹான ஹதீஸா இருக்கட்டும், ஆதாரமா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை எதிர்த்தரப்பு அணியருக்கு உண்டு. அதனால அவங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நீங்க எழுதிய நூல்கள்ல குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் எந்த ஆதாரம் இல்லாம எழுதியிருக்கிறீங்க? இஸ்லாத்தின் அடிப்படை கல்வி அப்படிங்கிற புத்தகத்துல நீங்க எழுதுறீங்க சல்லதாசன் பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ஆதாரம் பிதாயா நிகாயின்னு போறீங்க, சல்லதாசனுடைய தந்தை வஃபாத்தை பத்தி போகும்போது தபக்காதிபுன் சௌதன் போறீங்க, சல்லதாசன் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய
அஸ்ஸலாமு அலைக்கும். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில ஆதாரங்கள் என்ற பெயரில் தலைப்புக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக அவங்க இரண்டு தரப்பினர்களுக்கு நான் பொதுவான ஒரு விதிமுறையை சொல்கிறேன். இரண்டு தரப்பில் யார் இருந்தாலும் சரிதான், அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதா, அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்திற்கு இது ஆதாரமாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் என்ன செய்யுங்கள் பாருங்கள். அப்போது என்ன செய்யும், இவர் இந்த தலைப்பிற்கு ஒட்டிய உள்ள ஆதாரத்தை சொல்கிறாரா அல்லது அப்பாற்பட்டு போகிறாரா என்பதும் தெரிந்து கொள்ளும். அப்ப எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், அவங்க நம்ம முன்னாடி உங்களுக்கு படித்து காட்டியிருக்காங்க, அதை நான் திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு படித்து காட்டுறேன். சுபஹான மௌலூத், மொய்தீன் மௌலூத், சாஹுலமீத் மௌலூத், யாக்குத்துபா, புருத்தா, இவைகளில் கூறப்பட்டுள்ள கருத்துகள் குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டது என்பதும், இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதும், இதை ஓதக்கூடாது என்று மறுப்பவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு வயிற்று பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பதும், அவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத்துலமாவின் நிலை. எனவே மௌலூது ஓதலாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க என்னத்தை நிரூபிக்கண்டா, இத்தனை மௌலூதிகளிலேயும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட கருத்து தான் இருக்கிறது என்பதையும், இரண்டாவதாக இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதையும் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து என்ன செய்ய வேண்டும், அவர்கள் காட்ட வேண்டும். நம்ம சொல்ற அத்தனையும் பொய், மௌலூதி விஷயத்தில் நாம் கூறுவது எல்லாம் பொய் அப்படின்னு எழுதியிருக்காங்க, அத்தனையும் பொய் என்பதையும் அவர்கள் நிரூபிக்க கடமை. அதற்கடுத்து நம்ம என்ன செய்யறோம், வயிற்று பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் என்று சொல்கிறாங்க, அதற்கும் தெளிவான ஆதாரத்தை காட்டணும். இப்போ எடுத்து வைத்த ஆதாரங்கள் இருக்க, இதுவும் ஒப்பந்தத்தை ஒழுங்காக அவங்க தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் படிக்கவில்லை என்று விளங்குகிறது. அதுல விவாதத்தின் அடிப்படை என்ற 13வதுல 6வது ஷரத், 6வது நிபந்தனை என்ன இருக்குண்டா, ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளி ஆவார்கள். கவனமாக கவனிங்க, ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளிகள். இங்கே வாதம் பண்ணும் போது நாங்களாக இருக்கட்டும் அல்லது எதிர்த்தரப்பினராக இருக்கட்டும், அவங்க என்ன எடுத்து வைத்திருக்கிறார்களோ அதுக்கு தான் நான் பதில் சொல்லணும். நீங்க அங்க பேசுனீங்களே, நீங்க இங்க பேசுனீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா இங்க வாதம் நடத்த முடியாது, அந்த புத்தகத்துக்கே அது ஊரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப ரெண்டையும் சொன்னாங்களே, சுபஹான மௌலூதுல இப்படி எழுதியிருக்குது, அப்புறம் அதுக்கடுத்து இஸ்லாமிய அடிப்படை கல்வியிலன்னு இருக்குது, நாங்க எடுத்து வைக்கும் போது சொல்லுங்க, இஸ்லாமிய அடிப்படை கல்வி எடுத்துக்காட்டி இதுல இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இதை இதை சொன்னோம் என்று சொல்லுங்க. நம்ம எதையுமே எடுத்து வைக்காம இவரா கற்பனை பண்றாரு, இதைத்தான் அவங்க சொல்றாங்க, அதைத்தான் இவங்க சொல்றாங்க. இப்ப வாதத்தில் நாங்கள் என்ன எடுத்து வைக்கிறோமோ அதற்கு தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமே தவிர, நாங்கள் எழுதின ஒவ்வொரு புத்தகத்திலையும் அதுல இருக்கு அதுல இருக்கு பதில் சொல்லக்கூடாது. அது விதி போடப்பட்டிருக்கிறது, விதி என்ன செஞ்சுக்கிறனோ கொஞ்சம் கவனமாக அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்கள் பேசுறோம், எங்கள் தரப்பில் நிலை என்ன, அங்க இருக்கக்கூடிய மௌலூதுகள் தமிழகத்தில் சில முஸ்லிம்களால் புனிதமாக கருதப்பட்டு ஓதப்பட்டு வரும் சுபஹான மௌலூது, மொய்தீன் மௌலூது, சாஹலமீத் மௌலூது, யாக்குத்துபா, புருதா போன்றவற்றில் மார்க்கத்திற்கு விரோதமான கருத்துக்களும் பொய்களும் உள்ளன என்பதை இதை வணக்கமாக கருதி ஓதுவது குற்றம் அப்படிங்கிறதுக்கு நாங்க இப்ப ஆதாரம் வைப்போம். எங்களுடைய அணித் தலைவர் என்ன செய்வாரு, இப்ப என்ன செய்வாரு, இதுல இதுல வந்து இவங்க மௌலூதுன்னு புனிதமா ஓதி வர்றாங்களே, இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணானது, இதுல நிறைய பொய்கள் இருக்கிறது என்பதை அந்த மௌலூது புத்தகத்தில் இருந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நாங்கள் கரெக்டா அந்த இதுல இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் படி கரெக்டா நான் வாதங்களை எடுத்து வைக்கிறோம், அவங்க நமக்கு சம்பந்தம் இல்லாத என்ன செய்யறாங்க வேற ரூட்ல போறாங்க என்பதை மட்டும் கவனிங்க. நம்ம தலைவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எதிர்த்தரப்பினர் பேசிய 10 நிமிடங்களில் ஒரு செய்திகளும் தலைப்பு சம்பந்தப்பட்டதே இல்லை, ஒன்றை தவிர. என்னவென்றால், நாங்கள் எதிர்த்தரப்பு சொன்னது, நாங்கள் மௌலிதில் கூறப்பட்டிருக்கிற, இன்றைய தினத்தில் ஓதப்படுகிற மௌலிதில் கூறப்பட்டிருக்கிற அனைத்து கருத்துக்களும் குர்ஆன் ஹதீஸிற்கு உடன்பட்டது, உட்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது முரண்பட்டது என்றால் நீங்கள் எடுத்து காட்டுங்கள்
அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நியாயமான ஒரு கேள்விதான், அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. ஏன்னா குறை இருக்கு, அதுல வந்து தவறு இருக்குன்னு சொல்றது நாங்க, நிறைய இருக்குது நல்லதுன்னு சொல்றது அவங்க, குறை இருந்தா நாங்க தானே காட்டணும். அதுதான் விவாதத்தின் அடிப்படையே. இந்த விவாதத்தினுடைய அடிப்படையிலே நாம் மௌலிதில் இருக்கக்கூடிய குறைகளை, பல ஆதாரங்களை, மௌலிதில் இருக்கிற பல அபத்தங்களை வரிசையாக சொல்வோம். சொல்வதற்கு முன்னால் நடுவர், அதாவது கண்காணிப்பரிடத்துல ஒரு கனிவான வேண்டுகோளை வைக்கிறோம். நாம் ஒரு அபத்தத்தை சொல்லும் பொழுது, முரண்பாட்டை சொல்லும் பொழுது, அந்த விஷயத்திற்கு பதில் சொல்லாமல் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. ஒரு கேள்வி வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி அபத்தம் இருக்குதே, குர்ஆனுக்கு முரண்பட்டிருக்கிறதே, உடன்பட்டது என்று சொல்லக்கூடிய நீங்கள் முரண்பட்டிருக்கிறது என்பதற்கு பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லாத வரைக்கும் வந்து அவர்கள் விடக்கூடாது. அதாவது கண்காணிப்பாளர்கள் மிக நோட்டமாக பதில் கேட்கிறாங்களீங்க, பதில சொல்லுங்க என்று சொல்ல வேண்டும். சரி, அபத்தத்துக்கு வருவோம். மௌலிதிலே ஓதப்படுகிற வரிகளில் ஒன்று என்னவென்றால், வாதன் யூசுப், இந்த வைத்த ஓதற்கு முன்னாடி ஒரு செய்தி நாம் சொல்லிக்கிறோம். அதாவது யூசுப் என்பவர் ஷாகுல் அமீத் நாயகத்தினுடைய வளர்ப்பு மகனார். அவர் சம்பந்தமாக ஒரு செய்தி வருது. வாதன் யூசுப் ஹீனா அம்சா யசிப் இந்தக்திலாஸ் தஸ்வீஜி ஹீஃபில் ஒதும். யூசுப் அவர்கள் வாலிப வயதை அடைந்த நேரத்தில் ஏழ்மையான காரணத்தினாலும் கூட, ஏழ்மையான நிலையிலும் கூட அவருக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று இந்த ஷாகுல் அமீத் நாயகம் அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். இது வைத்து, இதனுடைய விளக்கத்தையும் அதே வரியில் வருகிறது, பின்னாடி வருகிறது. என்னவென்றால், அன்னஹு ரஹிமஹுல்லா ஷாகுல் அமீத் நாயகம் அவர்கள் ஹரஜயோமன் பாதல் ஹுத்பத்தி முரீதன் லில் ஹித்பத்தி, ஒரு நாள் அந்த ஹுத்பாவுக்கு பிறகு பெண் பேசுவதற்காக, தன்னுடைய வளர்ப்பு மகனார் யூசுப்புக்கு பெண் பேசுவதற்காக வெளியே செல்கிறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஷவாரி நாகூர், நாகூருடைய வீதிகளில் போறார். ஃபரா சஹீர தைனி தகுத்த சில அனுஃபி கதீரின், குளத்தில் குளிக்கிற இளம் பெண்கள் ரெண்டு பேரை பார்க்கிறார். இளம் பெண்கள்னு ஒன்று அழகெல்லாம் சும்மா குறைவு நினைச்சிடக்கூடாது. அவங்க தலை, அவங்க தடவி விட்டு செய்யலாமா இது? இது ஒரு கிராமத்தில் நடக்குது, என்ன செய்வீங்க? கட்டி வச்சு மிதிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேலே ஏத்தோடா இல்லையா? இது நம்ம வழிமாறி நினைச்சிருக்கோங்க. அல்லாவுடைய நேசர், அல்லாவுடைய இதுன்னு சொல்றோமா இல்லையா? அல்லாவுடைய நேசர்ன்னு சொல்லக்கூடிய இப்படி செய்வாரா? செய்வதாக மௌலிதில் வருகிறது. இதை நிரூபிக்க வேண்டும், இது குர்ஆனுக்கு உட்பட்டதுதான் என்று நிரூபிக்க வேண்டும். முதலாவதாக இவர், அந்த அநீதி சார்ந்தவர் படித்த அந்த புத்தகத்தை எங்களுக்கு தருமாறு நான் கேட்டுக்கொள்றேன். அடுத்து நாங்கள் அதை பார்த்து பதில் சொல்லுவோம். இப்போ சொன்னாங்க, நாங்கள் மௌலி ஜாயிஸ் தானே சொல்லிட்டோம், நன்மை இருக்குமா அப்படிங்கிறது தானே பிரச்சனை. ஜாயிஸ் என்றால் என்ன அர்த்தம்? செஞ்சால் நன்மை இருக்காதா? அப்போ எந்த பலனும் தராத ஒரு செயலை தான் செய்ய சொல்றீங்களா? செய்யலாம், கவிப்பாடலாம், பலன் கிடைக்காது. வேஸ்ட்டாக ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருங்க, நேரத்தை வேஸ்டாக்குங்க அப்படின்னு அர்த்தமே. பாடலாம் செய்யலாம் அப்படின்னாலே ஒரு பிரயோஜனமான காரியத்தை தானே செய்ய சொல்லணும். நாங்க செய்யலாம் தான் சொன்னோம், நண்பத்திலும் சொல்ல. அப்ப நீங்க டயத்தேலாம் பாலாக்கிறீங்க, வேஸ்டாக்குன்னு சொல்ல வர்றாங்களா? மார்க்கத்தில் கூடும் என்றாலே அதை செய்கின்ற போது எண்ணத்துக்கு தகுந்தவாறு கூலி கிடைக்குமா கிடைக்காதா? அதுதான் நம்முடைய கேள்வி. அடுத்ததாக இப்ப சொல்றாங்க, இங்க வைக்கிறத தான் பேசணும், வெளியெல்லாம் பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? அவ்வளவு தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க. சொல்றதுக்கு இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு, சொல்லதான் செய்வோம். ஏன் தெரியுமா? சம்பந்தம் இருக்குது. சம்பந்தம் இல்லாம சொன்னாதான் தப்பாகும். ஏன்? இப்ப நம்ம மௌலிது சலதான சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அது மார்க்கத்துக்கு முரணா இருக்குது, ஆதாரம் இல்லாத இருக்குங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. அதே போல அதே நம்பி நாம் சலதான அவங்க சம்பந்தமாகத்தான் அவங்க நூல்ல எழுதுறாங்க, ஆதாரம் இல்லாம எழுதுறாங்க. அப்ப நமக்கு தான் கூடாது, அவங்களுக்கு கூடுமா? சரி, இங்க ஒரு நிலை, வெளியே ஒரு நிலையா? மக்களுக்கு தெரியுமா இல்லையா? செயல் ஒண்ணுதானே, அது வெளியில எங்க சொல்லாதீங்க. ஏன் சொன்னாக்கா ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கும், சொல்லிடாதீங்க. ஏன்னா எத்தனை பேர் தெரியாதுல்ல சொல்லுவது. நாங்க என்ன சொல்றோம்? சல்லதாசன் சம்பந்தமா எழுதுனது ஆதாரம் இல்ல, அது சது முரண் அப்படின்னு சொன்னா எல்லாம் சதியத்து முரணே இல்ல, ஆதாரம் இல்லாத அளந்து போயிட்டே இருக்கலாமா? அதை சொல்லுங்க. சதியத்து முரண் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, குராதிசில இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா அதை சொல்லிக்கலாம். முரணா இருந்தாதான் சொல்லக்கூடாது. முரணி இல்லாவிட்டா எவ்வளவு வேண்டுமானாலும் கப்சா விடுங்க. அப்படியா? எதை சொல்ல வேண்டியதானே சொல்லணும்.
குர்ஆன் ஹதீஸ் எதுல இருக்கு அதானே சொல்றானே. அப்ப முரண் இல்லாவிட்டா சொல்லானே, அது மார்க்கமே இல்லையே. நம்ம என்ன சொல்றோம், எதுவா இருந்தா உங்க நிலைப்பாடு என்ன? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சொல்லணுமா? நீங்க அப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்த உங்கள் நூல்களில குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லாததை சொன்னீங்க. ஏன் மௌலித பிரச்சனை இங்க வைக்கிறதுனாலதான் நாங்கள் அதே வைக்கிறோம். மற்ற மசாலா பிரச்சனை இப்ப நாங்க வைக்கணும். நபிகள் ஸல்லல்லாஹு சம்பந்தமாக நீங்க எழுதினதான் நாங்க வைக்கிறோம். ஒரு கிதாப் ரெண்டு கிதாப் இல்ல, பல பல விஷயங்கள், ஏதோ ஒன்னு ரெண்டு தான் சும்மா இருந்திருக்கும். பலதுல சொல்றீங்க, அப்புறம் சொல்றீங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை நிக்காக பண்ணது அப்படிங்கிற நிகழ்ச்சியை சொல்லும்போது இது பத்துல் பாரியில இருக்கு அப்படிங்கிறீங்க. அது குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் பண்ணி காட்டல. அதே போல மற்ற மனைவிகளை நிக்காக பண்ணது அப்படிதான் தபக்காத் இப்னு ஸாத்ங்கிற ஹதீஸ் கிதாப் இல்ல சொல்றீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குழந்தைகளை பத்தி நீங்க உங்களுடைய எல்லாம் எதுல வருது? அவங்க இஸ்லாமிய அடிப்படை கல்வி நீங்க தான் சொல்றீங்கல்ல, குழந்தைகளுக்கு குர்ஆன் ஹதீஸ தான் போதிக்கணும் அப்படி சொல்றது தான் இஸ்லாமிய அடிப்படை கல்வின்னு புத்தகம் போட்டீங்க. அப்ப அதை நீங்க என்ன செய்யணும், குர்ஆன் ஹதீஸ்ல காமிக்கணும். என்ன சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நீங்க காமிக்கிறீங்க? வேற விஷயமா இருந்தா நீங்க எடுக்க மாட்டேன். நபியல் நாம் செல்லலால் சம்பந்தப்பட்ட விஷயம், மௌலிது சுபான மௌலிது செல்லலால் சம்பந்தப்பட்ட விஷயம், தொடர்பு இருக்கிறது. எங்களுக்கு ஒரு நிலை, உங்களுக்கு ஒரு நிலை என்பதெல்லாம் மார்க்கத்துல. அரங்கத்துல ஒரு நிலை, அரங்கத்துக்கு வெளியே ஒரு நிலை என்பதெல்லாம் மார்க்கத்துல. அரங்கத்துல கூடும், வெளியே கூடாதா? வெளியே கூடும், அரங்கத்துல கூடாதா? அது என்னது? சட்டம் ஒண்ணுதானே, பதில வைக்கணுங்க. நீங்க உங்க நிலைப்பாடு என்னங்கிறது எங்களுக்கு நிலை வைக்கணும். இல்ல நாங்க ஆதாரம் இல்ல அதனாலதான் இதை சொன்னோம் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க அதையா ஒப்புக்கொள்ளுங்க, ஆதாரம் கிடைக்காதனாலதான் இது சொன்னோம். அப்ப குர்ஆன் இல்லாததையும் ஆதாரம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வரும். அல்லது அதே போல நீங்க வந்து குர்ஆன் ஹதீஸ்ல அது இருக்குது ஆனா நாங்க சுட்டி காட்டல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஏன் சுட்டி காட்டல? இல்ல இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு, இருக்குதுல குர்ஆன் ஹதீஸ் போட வேண்டியதானே? ஏன் நீங்க வரலாற்று நூல்கள் ஆதாரமா போறீங்க? இதுதான் எங்கள் கேள்வி. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா அதுல போடுங்க, இதை எடுக்காதீங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல அதனால எடுத்தோம் சொன்னா மற்றவங்க ஆதாரம் எடுத்து கொள்ளலாமா? உங்க அதுதான் உங்க நிலையா? அதையா உங்க சொல்லுங்க. இன்னொன்னு கேட்டாங்க, எப்படின்னு கேட்டா இது என்ன, இது சம்பந்தம் இல்லாத ஒன்னால இருக்க தலைப்பு சம்பந்தம் இருக்குது. ஏன் தெரியுமா? உங்க நூலை ஏன் அங்க இப்படி எடுத்து காட்டுறோம்? எங்க தலைப்புல இருக்கு பாருங்க, மூலிது ஓதக்கூடாது என்று சொல்பவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், பொருளாதார வளர்ச்சிக்காக தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க வச்சிருக்கிறோம். நீங்க இந்த மாதிரி எழுதுவதெல்லாம், இப்படி ஒரு புத்தகம் நீங்க போட்டதெல்லாம் உங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக அப்படிங்கறதுதான் தலைப்புல இருக்கிறத நாங்க பேசுறோம். இல்ல நாங்க பேச மாட்டோமே, இந்த நூல்கள் எல்லாம் ஏன் நீங்க போடுறீங்க அப்படின்னு கேட்டா இது விற்பனை ஆக்கணும், காசாக்கணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது நாங்க சொல்லியிருக்கிறோம். நீங்க எதுக்க காரணமே காசுக்காக தான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லதானே செய்வோம், அதனை காட்ட தானே செய்வோம். அதுக்காக தான் இதை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் மோலிதல் சொன்ன என்னங்கிறத நாங்கள் பார்த்து நாங்கள் பதில் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சொற்பொழிவை விவாதத்தை கேட்க இருக்கின்ற உலகத்தில் எங்கும் வாழும் தமிழ் கூறும் முஸ்லிம்களே, ஒரு கேள்வி கேட்டாங்க, அதிரத்து இதை பார்த்துட்டு பதில் சொல்லுவாங்க. நாங்கள் மோலிதில் வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு வாசகம் வாசகமா பரிசோதிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு வாசகத்துல கூட குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு வார்த்தை கிடையாது. அதே நேரத்தில் யார் குர்ஆன் மௌலிதுகள்ல தவறுகள் இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களுடைய வார்த்தைகள் அனைத்துமே குர்ஆன் ஹதீஸுக்கு தெளிவாக மாறுபட்டவை, பொய்கள், மோசடிகள், முரண்பாடுகள். ஒன்றாவது உதாரணம், முஹிதீன் மௌலிது ஒரு ஆய்வு பி ஜெயினுல் ஆபிதீன் அதுல சொல்றாங்க, அது முஹிதி மூலத ஒரு சம்பவம் வருது. முஹிதி ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பால்குடி பருவத்துல ரமலான் மாதத்துல பால் குடிக்கல அப்படின்னு அதை பத்தி சொல்றாங்க. அப்துல் காதிர் ஜீலானியின் காலத்தில், அதற்கடுத்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்படி சம்பவம் நடந்திருந்தா அவங்க காலத்துல குறிப்பிடப்பட்டிருக்கணும் அல்லது அடுத்த காலத்துல குறிப்பிடப்பட்டிருக்கணும். அப்துல் காதிர் ஜீலானி காலம் தொட்டு 600 ஆண்டுகள் வரை எழுதப்பட்ட எந்த நூலிலும் இந்த விபரம் பகிரங்கமான பொய். அவங்க பொய் சொல்லுவாங்க, எப்படி பொய் சொல்லுவாங்க? மக்களை கெடுப்பாங்க, யாரும் கேட்க கூடாது, இந்த தலைப்பு பத்தி மட்டும்தான் பேசணும். எவ்வளவு பெரிய மோசடி, வெளியில் நடந்த மோசடி விவாதத்திலேயே தொடருதுன்னு அர்த்தம். என்ன சொல்றாங்க, 600 வருஷம் வரைக்கும் ஒரு கிதாபிலையும் கிடையாது. முஹிதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகிறது 561 முடிஞ்சு 100 வருஷத்துக்கு உள்ளால பிறக்கிற ஆளே இந்த அலி இப்னு யூசுப் சொல்லக்கூடியவங்க, அவங்க எழுதுற கிதாப். அதாவது முஹிதீன் ஷேக்குடைய ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட கிதாபு பஹ்ஜத்துல் அஸ்ரார், அலி இப்னு யூசுப் எழுதிய கிதாபு.
அது முஹியத்தின் ஷேகுடைய ஒரு நூற்றாண்டுக்கு பின்னாடி எழுதப்பட்ட கித்தாபு. அந்த கித்தாபுடைய அந்த கித்தாபை இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு, 600 ஆண்டுகள் வரை எழுதப்பட்ட எந்த நூலிலும் இந்த விபரம் கூறப்படவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா 100 வருஷத்துக்கு பிறகு எழுதப்பட்ட கித்தாபுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அவங்க நினைச்சிருக்காங்க, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், சொல்லி மக்களை திசை திருப்பலாம், வடி கெடுக்கலாம், மக்கள் எங்க இந்த மூலித பார்க்க போறாங்க, மகஜாவை எங்க அவரே பார்க்கல, மகஜாவை எங்க மக்கள் பார்க்க போறாங்க, மக்களுக்கு எங்க தெரிய போகுது, எப்படி வேணா வடி கெடுக்கலாம், கேட்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் சொல்றாங்க, 600 வரை எழுதப்பட்ட எந்த கித்தாவில இல்லைன்னு. 100 வருஷத்துக்கு பின்னாடி எழுதப்பட்ட கித்தாவில இருக்குது. இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். பதில் என்ன, பதிலே கிடையாது அப்படி நான் சொன்னது தப்பா சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றதுதான் அதனுடைய பதில். இரண்டாவது மேட்ரு சொல்றது எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் மௌலிதை எதிர்த்து என்னென்ன சொல்றாங்களோ எல்லாமே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானதுதான். ஒரு சம்பவம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒரு அற்புத பிறவியாக பிறந்தாங்கன்னு சொல்லக்கூடியது உலகம் ஃபுல்லா அங்கீகரித்த விஷயம், காஃபிர்கள் கூட அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புத பிறவியாக பிறந்திருந்தாங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு நல்லா பதிவா இருக்கும், மனசுல நல்லா பதிவா இருக்கும். அப்போ அவங்க 40 வருஷத்துக்கு பின்னாடி நான் நபின்னு சொல்லும்போ அற்புத பிறவிதானே, அப்ப நபின்னு உள்ளதான் மறக்க மாட்டாங்க. ஆனா மறுத்தாங்க, அப்ப என்ன புரியுது, அற்புத பிறவி இல்லைன்னு. எப்படி ஆராய்ச்சி? ஆனா அல்லாஹு தஆலா என்ன, அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அந்த மக்கா வாசிகள் ரொம்ப நல்ல ஆட்கள், அப்படி எதை பார்த்தாலும் அப்படி நல்ல விஷயம்னா நம்பிடுவாங்க, அவ்வளவு நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னா, அவங்கள பத்தி எவ்வளவுதான் என்ன ஆதாரத்தை காட்டினா கூட, என்ன அத்தாட்சியை பார்த்தா கூட திரும்பி விடுவார்கள், அவர்கள் கெட்டவர்கள் சொல்றான். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா முஷ்ரிக்குகளுக்கு சந்திரனை பிளந்து காட்டினாங்க, சந்திரனை பிளந்து காட்டினாங்களா, அதையும் ஏற்றுக்கொள்ளல. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க இவங்க கெட்டவங்க, அல்லாஹ் சொல்றான் இவங்க கெட்டவங்க. ஆனா அல்லாஹ் ரசூல் சொன்ன அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டாம், ரசூல் சொன்னதை கேட்க வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு மனிதன் அற்புத பிறவியாக பிரிந்த ஒரு நபி அற்புத பிறவியாக பிறக்கவில்லை என்பது என்பதற்குரிய ஆதாரம் அது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது சொல்றதாக இருந்தா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளலையே, அப்ப அற்புத பிறவி இல்லையா என்று கேட்கிறோம். அப்ப ஒன்னாவது அங்க பதில், நாங்க இந்த அவங்க கேட்ட கேள்விக்கு இந்த கிதாப பார்த்துட்டு நாங்க பதில் சொல்வோம். நாங்க கேட்ட ரெண்டு கேள்வி, ஒன்னாவது பொய் சொன்னாங்க, அதை பத்தி அவங்களுடைய கருத்து என்ன அல்லது அவங்க நிரூபிக்கட்டும். இரண்டாவது கேள்வி, குர்ஆனுக்கு மாற்றமான ஆராய்ச்சி, ஹதீஸுக்கு மாற்றமான ஆராய்ச்சி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அற்புத பிறவியாக பிறந்திருந்தாங்கன்னு சொன்னா மக்கள் ஏற்றிருப்பாங்கன்னு சொல்லக்கூடியது குர்ஆனுக்கு மாறுபட்டது, அது அவங்க அதனுடைய பதில் என்னன்னு அவங்க சொல்லணும். நம்ம கொடுத்தது அந்த மோல்டு கிட்ட முதல்ல வாங்க. பக்கத்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அதாவதுங்க, எங்கள் தரப்பில் என்ன கேள்வியை கேட்டார்களோ அதற்கு பதில் இல்லை எப்படின்னு பாருங்க. அதாவது இப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது பற்றி அல்ல தலைப்பு, நல்ல கவனிச்சுக்க நீங்க. இப்பொழுக்குள்ள வாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்வது பற்றி அல்ல. கேள்வி என்னன்னா, மூலதுல குற்றம் குறை இருக்கு. நாங்க சொன்னது மூலதில் குற்றம் குறை இருக்கு. அந்த குற்றம் குறைக்கு குர்ஆன்ல என்ன ஆதாரம்,
ஹதீஸ்ல என்ன குற்றம் கூறணும், ஏதோ ஒரு சின்ன தப்பு நீங்க நினைக்க கூடாது. எப்படி பாதகமான பயங்கரமான தப்பு நீங்க கவனிக்க திருப்பி உங்களுக்கு விளக்கலாம் தெளிவா. மீண்டும் ஒரு தடவை நம்ம நாகூர் சாவலம் மீது இருக்காங்கல்ல, விளங்குதா யாருன்னு, நாகூர் சாவலம் மீது அவர்கள், நம்ம நாகூர் சாவுல மீது அவர்கள், நம்முடைய நாகூர் சாவுல மீது அவர்கள் தம் மகனுக்கு தன்னுடைய மகனுக்கு புண்பாக்க போறாருங்க. சாவுல மீது அவர்கள் தம் மகனுக்கு புண்பாக்க போறாரு, அதான் மருமகளை தேட போறாருன்னு வச்சுக்கோங்களேன். போகும் பொழுது தெருவில் போகும் பொழுது ஒரு குளத்து குளம் வருது, அங்க ரெண்டு பிள்ளைய குளிச்சுட்டு நிக்குது. ரெண்டு பிள்ளைய என்ன செய்யுது, குளிச்சுக்கிட்டு நிக்குது. அதுல ஒரு பிள்ளை மூத்த பிள்ளைய பாக்குறாரு சாவுல மீது, ரெண்டு பொம்பளை பிள்ளைய இல்ல மூத்த பொம்பளை பிள்ளைய பாக்குறாரு சாவுல மீது. பார்த்துட்டு மூத்த பிள்ளைய பார்த்து தடவி கொடுக்கிறாரு. அதான் நாங்க சொல்றது என்ன குறை, நீங்க சாதாரண குறை நினைக்க கூடாது. அந்த பிள்ளைய தலைய தடவி கொடுக்கிறாரு, தடவி கொடுத்துட்டு சொல்றாரு, நீ தாமா என் மருமகா, என் மகனுக்கு யூசுப் என்ற என்னுடைய மகனுக்கு நீ தான் மருமகளா வரணும். உங்க அத்தா உங்க வாப்பா திருப்தி பண்ணிட்டாருன்னா உன்னை தான் நான் மருமகளாக்க போறேன், உன்னை என் மகளுக்கு என்ன செய்யறேன் கெட்டிக்கிறேன். இப்படி வருது மோல்து கிதாபில், எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்படி வரக்கூடிய இந்த மோல்து கிதாபில் என்ன, நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஏற்கல ஹதீஸ் வாசன மதரப்புல மா மசத் எது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் இதம்ராத்தின் கத்து, ஆயிஷா நாயகி சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஸ்லாம் அவருடைய கை அடுத்த அந்நிய பெண்ணுடைய மேனில் அல்ல கையிலோ தொட்டதில்லை பட்டதில்லை, சும்மா கூட பட்டதில்லை, தெரியாதனமா. இவ்வளவு ஜாக்கிரதையாக நமக்கு வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இவ்வளவு உஷாராக இருக்க வேண்டிய இருக்கணும் இஸ்லாம் சொல்லுது. இந்த ஷாவுல மீது என்ன செய்யறாருன்னு சொன்னா, தான் மகனுக்கு பொன்பாக்க போயிட்டு அத தச்சலா கண்ணில் பட்டதுன்னு சொன்னா பரவாயில்ல, தடவி வேற கொடுக்கிறார். தடவி கொடுத்துட்டு நீ தாம என்ன என் மகனுக்கு மகனுக்கு மருமகளா மனைவியா வரப்போறேன், மருமகளா வரப்போறேன்னு தடவி கொடுக்காரு. இப்படி குளிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு போறது, அங்க போய் அடுத்த பிள்ளைய பாக்குறது, அந்த அடுத்த பிள்ளைய பார்த்துட்டு தலையை தலைவி கொடுக்கறது, இது குரான்ல எங்க இருக்கு நாங்க கேட்கிறோம் கேள்வி. அதுதான் இவ்வளவு பயங்கரமான குற்றம் குறையில இருக்கு, சாதாரண விஷயம் இல்ல, ஏதோ சின்ன குற்றம் நீங்க நினைக்கூடாது. இவ்வளவு அசிங்கமான மானக்கேடான ஒரு விஷயம் இந்த மூலத்துக்கு தாப்புல இருக்கு, இதுக்கு இந்த இவ்வளவு பெரிய குற்றம் குறைய நாங்க சொல்லியிருக்கோம். இப்படி தடவி கொடுக்கற குரான் இத்தனை வசனம் சொல்லுது. இப்படி அள்ளிய பெண் குளிச்சுட்டு கூட போய் பார்க்கலாம், இந்த ஹதீஸ பாரு, புகாரிய பாரு, புகாரிலாம் சொன்னார்ல, புகாரில போய் பாருங்க, இப்படி அந்நிய பெண்ணை பார்க்கலாம், இப்படி தடவி கொடுக்கலாம், தடவி கொடுத்து ஒன்னதான் என் மகனுக்கு கெட்டுவேன், மருமகளை தடவி கொடுக்கலாம் என்பதற்கு குரான்ல இருந்து எடுத்த குறை இருக்கு. நாங்க சொல்றோம் புகழ் ரசூல்லா புகழ் என்பதெல்லாம் இப்ப தலைப்பு, இப்போதைய தலைப்பு மூலத்தில் குற்றம் இருக்கிறது, குறை இருக்கிறது, சாதாரண குறை குற்றம் அல்ல, அசிங்கமான மானக்கேடான குறை இருக்குது என்பது எங்களுடைய வாதம். இப்படி இருக்குது மூலத்து கிதாபுல, இதை நீங்க நல்லா திருப்பி படிங்க. இதற்கு குரான்ல இருந்து அதான் காட்டுங்க, ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க, இப்படி குரான்ல இப்படி தடவலான்னு இருக்கு, ஹதீஸ்ல இப்படி தடவலான்னு இருக்கு, இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அடுத்தவங்க வாதத்தை வைங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் உங்களுடைய எந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம். குவெஸ்டின் அப்படிப்பட்டது, ஏன்னா தலைப்பு நாங்க தலைப்பு விட்டு மாறல, ரசூலுல்லாஹி புகழ்வது என்று தலைப்பு இருந்தால் அதுக்கு பதில் சொல்லுவோம், அது தலைப்பில் வைப்போம். இப்பொழுதைய தலைப்பு இந்த தலைப்புக்கு உட்பட்டு நாங்க ஒரு கொஸ்டினை எடுத்து வச்சிருக்கோம், இந்த கொஸ்டினுக்கு கேள்விக்கு பதில் சொன்ன பிறகுதான் உங்களுடைய அடுத்த கேள்வியை நாங்கள் பதில் சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய வாதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர் தரப்புல பேசக்கூடிய சகோதரர்கள் ஒரு வாதத்தை சொன்னாங்க. என்ன வாதம் சொன்னாங்கன்னா, மௌலூதுகளின் ஒரு வார்த்தை கூட தப்பே இல்லை, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இல்லை. அது அழுத்தம் திருத்தமா அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு, நாங்க மௌலூத கரைச்சு குடிச்சோம், அந்த வார்த்தை பயன்படுத்தல, ஆனா அந்த அளவுக்கு வரிக்கு வரி படிச்சிட்டோம், மௌலூத வந்து வரிக்கு வரி படிச்சிட்டோம், படிச்சது படிச்சதுல ஒரு வரி கூட தப்பு இல்லை. இப்ப தான் நாங்க கேட்கிறோம், வரிக்கு வரி படிச்சியல்ல, ஒரு வரி கூட தப்பு இல்ல, பொம்பளை தலைய தடவுனது என்ன தப்பு, அது சொல்லுங்க பாப்போம். நீங்க செய்ய மாட்டீங்க, நான் செய்ய மாட்டேன், ஒரு வலி உள்ள செஞ்சதாக இருக்குத, நீங்க செய்ய மாட்டீங்களங்க, உலகத்துல எந்த முஸ்லீம் செய்ய மாட்டான், செஞ்சா அவர்கள் முஸ்லீமா என்று நாம சந்தேகப்படுவோம். அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு தப்பை ஒரு வலி உள்ளா என்று நீங்க மதிக்கக்கூடிய அவரை பத்தி நீங்க எதை உயர்வாக கருதீர்களோ அந்த மோலுதுல இவ்வளவு மோசமான தப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்றோம். அப்ப என்ன செய்யணும், நீங்க தெளிவா ஆதாரத்தை காட்டணும். என்ன எங்க தரப்புல கேட்ட மாதிரி அது ஆயத்து இருக்குது, தடவலாம், ரசூல்லா வந்து தடவி இருக்கிறாங்க காட்டுங்க, அல்லது குளிக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம், சைட் அடிக்கலாம், அதுதான் அதுக்கு அர்த்தம், சைட் அடிக்கலாமா,
இந்த மூலம் அதுதானே இருக்குது. வலிகுலா எதுக்கு குளத்தங்கரைக்கு போகணும், வலிகுலா எதுக்குங்க அங்க போகணும்? நீங்க நாங்க போறதுக்கு யோசிப்போமாங்க, சாதாரண மனுஷன் யோசிப்போம். அவர் போறாரு குளிக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு, பொம்பளைகளை பாக்குறாங்க, குளிக்கக்கூடிய இடத்துல ஒரு பொம்பளை வந்து எப்படி இருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய தவறுகள் இருக்குது, விளங்குதா? அதனால இது வந்து சாதாரண குற்றம் என்று நாங்க சொல்லல, மிகப்பெரிய தப்பு. நாங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு முஸ்லீம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, இது சாதாரண தப்பு இல்ல, இது பெரிய தப்பு. சைட் அடிக்கிறது, தடவி கொடுக்கிறது, அங்க போய் பார்த்துக்கிட்டு நிக்கிறது, இவைகள் எல்லாம் பெரிய தப்பு என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்த ஒன்று. இந்த தவறை குர்ஆன், இந்த தப்பை என்ன செய்யுது? குர்ஆனும் ஹதீஸும் தடுக்குது, இப்படி செய்யக்கூடாது என்று சொல்றது. அதுக்கு ஆயத்து சொல்லிட்டோம், குல்லில் மூமினீன, மூமின்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். சூரத்து நூறுல அல்லாஹ் இப்படி சொல்றான். இந்த ஆயத்துக்கு இது எதிர் இல்லையா? இந்த ஆயத்துக்கு எதிர் தானங்க. ஒரு ஒரு அந்நிய பெண்ணை வந்து அதுவும் குளிக்கக்கூடிய இடத்துல போய் பார்க்கறது வந்து இந்த ஆயத்துக்கு எதிர் இல்லையா? அல்லாஹ் இந்த ஆயத்துக்கு எதிர், அப்படி இந்த ஆயத்துக்கு எதிர்ங்கிறத முதல்ல நாங்க நிரூபிச்சிட்டோம். இது குர்ஆனுக்கு எதிர்ங்கிறத நிரூபிச்சிட்டோம், நிரூபிச்சு காட்டிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை எந்த பெண் மேலும் படவில்லை, அதாவது அந்நிய பெண்கள் மீது படவில்லை என்பதையும் ஹதீஸோடு நிரூபிச்சு காட்டிடும். இந்த ஒரு தலைப்பு, இந்த ஒரு வரி போதுமங்க. எங்க தலைப்பை நாங்க க்ளோஸ் பண்றதுக்கு இந்த ஒரு வரி போதும். மோலுது வந்து ஒரு குப்பை தான், அசிங்கம் தான், அதுல வந்து நல்ல கருத்து இல்ல. தண்ணி தண்ணி இப்ப சப்ளை பண்ணாதீங்க, தண்ணி சப்ளை வேணும், தண்ணி சப்ளை பண்ணாதீங்க, தண்ணி இப்ப சப்ளை பண்ணணும். இது வந்து தௌஹீத் ஜமா சார்பில் வெளியிடப்பட்ட புத்தகங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு மேடை அல்ல, விவாத மேடை. இருதரப்பாரும் செலவு செய்து பங்கிட்டு செய்யக்கூடிய விவாத மேடை. இங்கு நாங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கூட பிசகாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். உட்பட்டதாக குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதாக மௌலித் வரிகள் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். முரண்பட்டிருக்கிறது என்று சொல்கிறோம், முரண்பட்டிருந்தால் காட்டுங்கள் என்றும் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அந்த கேள்வியை மதித்து முரண்பட்ட ஒரு முரண்பாடை காட்டினோம். நிறைய இருக்குது, இந்த இதுக்கு பதில் சொல்லணும். இப்ப இருக்கிற அந்த எக்கச்சக்கமான ஆதாரத்துக்கு எப்ப பதில் சொல்ல போறீங்க? பதில சொல்லுங்க, அடுக்கடுக்க எடுத்து வைக்கிறோம். இருக்கிறது ரெண்டு மணி நாலு மணி நேரம் ஒரு தலைப்புக்கு, கிடைச்சிருக்கிறது ரெண்டு ரெண்டு மணி நேரம் தானே. சீக்கிரம் பதில் சொல்லிங்கன்னா அதை ஒத்துக்கொள்ளுங்க, பரவாயில்ல. ஆதரப்பும் அதிசி இருக்குதா? சரி, அல்லது இல்லைங்க, அதிசலாம் இல்லை, ஆனா தடவலாம் அப்படின்னு சொல்றீங்களா? மக்கள் புரிந்து கொள்வார்கள். இதற்கு மிக கவனமாக சொல்ல வேண்டும், இது புத்தகத்தை ஆய்வு செய்யறது கிடையாது. நாங்கள் எடுத்து வைக்கிற வாதங்களை தலைப்புக்கு உட்பட்டதாக நீங்க சிந்திக்கணும், நடுநிலையா சிந்திங்க. நீங்களும் எதிர்த்தரப்பா இருந்தாலும் சரி, தௌஹீஜமா தரப்பா இருந்தாலும் சரி, நடுநிலையா சிந்திங்க. அதே போல அவர்கள் எடுத்து வைக்கிற வாதமும் தலைப்புக்கு உட்பட்டதா? அதாவது மௌலிது அனைத்து வாசகங்களும் குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு வார்த்தைக்கும் கூட மாறுபடவில்லை என்றவர்கள் சொன்னார்கள். எங்க மாறுபட்டிருக்கிறீங்கன்னு கேட்கறோம். இல்லைங்க, நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க, இதுக்கு என்ன அதிசி இருக்கு காட்டுங்க. இருக்குது, இருக்கிறதுல அள்ளி போடுறோம். அது இருக்கிறத கூடிய அந்த இதை காட்டினா நமக்கு இன்னும் ரெண்டு நாள் வந்து ஒரு தலைப்பு பேச வேண்டியிருக்கும். முதல்ல ஒரு கேள்விக்கு பதில சொல்லுங்க. கேள்விகள் மீண்டும் மீண்டும் இதே கடைசி வரை கேட்போம், பதில் சொல்லாத வரை கேட்டுக்கொண்டே இருப்போம் என்பதை தெரியப்படுத்திக்கிறோம். எதிர்த்தரப்பில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் விவாதம் பண்ணிட்டு போறாங்க. அதில் குறிப்பாக கொஞ்சம் விவாத ஒப்பந்தத்தை என்ன செஞ்சு கொஞ்சம் படித்து பார்க்க மாதிரி சொல்றேன். விவாத அடிப்படை 13ல் ரெண்டாவது விதி என்ன போடப்பட்டிருக்குன்னா, அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹதீஸ் லைஃபா செய்யா இல்லையாங்கிறதுல மட்டும்தான் அறிஞர் அவர் சொன்னார் இவர் சொன்னார் எடுத்து வைக்க வேண்டுமே தவிர, மற்ற எதற்காக வேண்டியும் எந்த அறிஞர் இவர் சொன்னாரு அல்ல அவர் சொன்னாரு அவர் சொன்னார்ன்னு சொல்லக்கூடாது. நாங்களும் சொல்ல மாட்டோம், அவங்களும் சொல்லக்கூடாது. அவங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விதி. இதை விட்டுட்டு போய் விவாதம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னா, சுபஹான மௌலூது மொய்தீன் மௌலூதுன்னு ஒருவர் எழுதினாரு, அந்த புத்தகத்தில் தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு அங்க கொண்டு போறாங்க. ஒரு தனி மனிதர் எழுதினது இல்ல. நம்ம இப்ப சமுதாயத்துல இந்த தமிழக மக்களால் புனிதமாக ஓதப்பட்டிருக்கக்கூடிய இந்த மௌலூதுல சுபஹான மௌலூது மொய்தீன் மௌலூது ஷாலும் மௌலூது. அன்பு சகோதரர்களே, இவங்க வச்ச இந்த ஒரு இதுலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம், அவங்க இனிமே வைக்க போறதெல்லாம் எவ்வளவு புசுவான மாப்போ புரிஞ்சுக்கலாம் பாருங்க.
எவ்வளவு கேள்வி நம்ம வச்சிருக்கிறோம், கிட்டத்தட்ட 20 நிமிஷத்தை ஒரு நிகழ்ச்சிக்காக செலவழிச்சிருக்கிறாங்க. நம்ம கேள்வியே வைக்கலன்னு சொன்னா நாங்க இருக்கிற நேரத்தை வேற சொல்றது ஒண்ணு இல்ல, அதனால சொல்றேன்னு சொல்லலாம். நம்ம அடுக்கடுக்கா கேள்வி வச்சிருக்கிறோம், ஆதாரம் இல்லாமல் ஒன்றை சொல்லலாமா, சல்லதாச சம்பந்தமா சொல்லலாமா, இதுதான் உங்க நிலைப்பாடம் கேட்டோம். ஏறு இதுல இல்ல, சல்லதால் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை நீங்க சொல்லும் பொழுது இது சரியானு கேட்டோம். குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, அதனாலதான் இப்படி போட்டோம்னு சொன்னீங்களா, அப்ப குர்ஆன் ஹதீஸ் அல்லாத விஷயத்தை எடுக்கலாம் என்பதுதான் உங்க நிலையா அப்படின்னு கேட்டோம். அதையும் சொல்லல. இல்ல குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது நாங்க தான் போடல அப்படின்னீங்களா, இப்ப குர்ஆன் ஹதீஸ் இல்ல அதையும் ஏன் போட்டீங்க? இதுக்கெல்லாம் எந்த பதிலும் தரலங்க, நமக்கு ஏற்கனவே கேள்வி வச்சிருக்கிறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு சொன்னா பரவாயில்ல, 20 நிமிஷம் ஒரு சம்பவம். இந்த ஒரு சம்பவம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் படிச்சு பார்த்தா இந்த குற்ற 20 நிமிஷம் குற்றச்சாட்டு எவ்வளவு புசுவானதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. பாருங்க, நமக்கு தெரியும் சட்டம் யாருங்க, ஒரு பெண்ணை தொடக்கூடாது பார்க்க கூடாது, இதுக்கெல்லாம் யாரு, வயது வந்த பெண்களுக்கு தானே சட்டம், வயது வந்த ஆண்களுக்கு தானே சட்டம். அரபி தெரிஞ்சிருந்தா இந்த குழப்பமே வந்திருக்காது. நல்ல தெளிவா இருக்குது, இரண்டு சிறுமிகளை பார்த்தார்கள். எந்த விதமான கூச்சலும் குழப்பம் இருக்கக்கூடாது முதலே சொல்லியிருக்கிறோம். குறிப்பா தக்பீர் நம்ம சொல்லக்கூடாது, இப்போ அது மேற்கொண்டு வர இதுக்கு இடையூறா இருக்கும், அதனால தக்பீர் யாரும் சொல்ல வேண்டாம். குறிப்பா சொல்லியாச்சு, எந்த விதமான ஒரு கை தூக்குறதோ தக்பீர் சொல்றதோ எந்த தரப்புலருந்து வரக்கூடாது, குறிப்பா நம்ம தரப்புலருந்து வரவே கூடாது. விவாதம் தொடர்ந்து நடைபெற வேண்டுமானால் இந்த இது அமைதியா இருந்துதான் கேட்கணும். எந்த சைகையும் வரக்கூடாது, கையை தூக்குறதோ எந்த சைகையும் வரக்கூடாது. அப்படியே பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் இருக்க வேண்டும். நம்ம தான் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம்ல, அதனால நீங்க அப்படியே செய்யுங்க. சரி, அடுத்து இரண்டு சிறுமிகள், சிறுமிகளுக்கு அந்த சட்டம் தான்டா உங்க கவனம். ஒரு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், பார்வையாளர்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய கவனத்துக்கு சொல்றோம். ஏற்கனவே வந்த ஒரு சலசலப்பின் அடிப்படையில் அல்லாஹின் மீது ஆணையிட்டு உங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க, நீங்கள் மீறினீர்கள் என்று சொன்னால் அவர் வந்து அதுக்கு பொறுப்பாளி ஆவாங்க. தயவு செய்து கண்டிப்பாக இந்த ஒப்பந்தத்தை எதுவும் மீறக்கூடாது. அதற்கு இவர் கண்காணிப்பாளர், இந்த தரப்புடைய கண்காணிப்பாளர் முழு பொறுப்பாவார். அதாவது யாரும் எந்த விதமான சலசலப்பு கூடாதுன்னு சொல்லியாச்சு, மேற்கொண்டு யாரா இருந்தா வெளியேற்றப்படுவாங்க, மாற்று கருத்து கடமில்ல. இது யாரும் இனிமேல் எந்த விதமான, அவங்க தக்குபேர் தான் சொன்னாங்க, கூச்சல குழவும் அல்ல, தக்குபேர் மேற்கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்து இப்ப எனக்கு அவங்க பேசின நேரத்தை எனக்கு தரணும், தாங்க அறிவிப்பு செஞ்ச நேரத்தை அதை தர முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா உங்களுடைய தரப்பினர் தான் அவங்க சலசலப்பை ஏற்படுத்துறாங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சரி பரவாயில்ல, நமக்கு குறிய நேரமா போது விஷயத்த சொல்றதுக்கு. சரி இப்ப பாருங்களேன், இரண்டு எப்படி இருக்குது, ரெண்டு சிறுமிகளை பார்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு சட்டமாக இருக்குது அப்படின்னா காமிக்க, குர்ஆன் பிறந்த குழந்தையிலே இருந்து எல்லா ஒரே சட்டம் தான் காமிக்கட்டும். அப்ப நம்ம ஒப்புக்கொள்ளத்தையா, எல்லாமே சட்டம் எல்லாம் வயது வந்தவர்களுக்கு தான். சகீரத்தைன்னு இருக்கு, வேணா சகீரத்துன்னு சொன்னாலும் அது வயது வந்தவங்க தான் அப்படின்ற அவங்க சொல்லட்டும் பார்க்கலாம். சகீரத்துனா என்ன அர்த்தம் அனாரம்பி தெரியணும், சிறுமிகள் அர்த்தம். அப்ப சிறுமிகள் வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க, இப்ப அதனால சிறுமிகளை பார்க்கலாங்கிறது மார்க்க அனுபவிக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ பெரிய பெண்களை பார்த்து இவ்வளவு செய்ததாக இந்த 20 நிமிஷத்தை கதை மாதிரி அழகுபடுத்தி ஒரு கதாசிரியர் மாதிரியும் சொல்லி காமிச்சாங்கல்ல, இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லலன்னு வச்சுக்கிறோங்க, நீங்க நினைப்பீங்க இவ்வளவு கொடுமையா இருக்குது பொழுதுல, நீங்க நினைப்பீங்க இப்படிதான், நீங்க நினைப்பீங்க இப்படி தாங்க ஒவ்வொன்னு. இந்த ஒண்ணு போது உங்களுக்கு இனிமே என்ன பிரமிச்சாலும் சரிதான், அதுக்கு ஒண்ணு பின்னால ஒண்ணு உட்காந்து நீங்க வழங்கிடணும், நாங்க வழி சொல்றோம். அதான் கிதாபே கேட்டது என்ன, அதனால இப்ப சொல்லப்படக்கூடியதெல்லாம் இப்படி மக்களுக்கு அரபி தெரியல, அரபி தெரியல பொதுமக்களுக்கு, அதனால என்ன வேண்டுமானு சொல்லலாம் மோடி இருக்கிறது நம்பறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எதையும் சொல்வதா, சிறுமிகளுக்கு உள்ள சட்டத்தை பெரியவங்களே எப்படி கொண்டு வரலாம், சிறுமிகளை தொடக்கூடாதா, இது எவ்வளவு பூதாகரமா படுத்தலாரு, பெண்ணு ஆணு தொடலாமா வரலாமா, என்ன சின்ன குழந்தை தொடறதுக்கு மார்க்கதும் கூடுமை, சின்ன தொடறதுக்கு பாக்குறதுக்கெல்லாம் கூடுமை. சரி இப்ப இவ்வளவு கேள்வி, இன்னொன்னு நாங்கள் வெளியே எழுதி வைத்ததுக்கெல்லாம் பொறுப்பாளி இல்ல, எழுதி வைத்தோம்னா நீங்க சம்பந்தம் இல்லாம எத்தனை நூல் எழுதிருக்கலாம், அதை நாங்க கொண்டு வரலையே. இந்த இங்க எது விவாதிக்கப்படுதோ அது கூடாது என்று நீங்கள் சொன்ன அந்த புத்தகத்தை தான் எடுத்தோம். அப்ப வெளியில நாங்க கூடாதுங்கிறதுக்காக என்ன வேண்டுமானாலும் எழுதுவோம், இங்க பேசக்கூடாதா, வெளியில இருப்பது சரியா தவறா என்பதற்காகத்தான இங்க கூடி இருக்கிறோம். இங்க ஒரு நிலை இங்க வேணுமா நடத்துக்கலாம், வெளியே இங்க வந்ததே எதுக்குதான், வெளியில செய்யறோமே அது சரியா இல்லையா அது பேசுறதுக்கு தான். அப்ப வெளியில தான் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க, ஒண்ணு கூடாதுன்னு சொல்றதே எழுதி வச்சிருக்கீங்க, அதை நாங்க பேசத்தானே செய்யணும். அது நாங்க இன்னொன்னு வச்சோம், சம்பந்தம் இல்லாம சொல்லலன்னு சொல்லி போன ஒப்பந்தத்துக்குள்ளதான் இருக்குது, வயிறு வளர்ப்பதற்கு தான் இப்படி எழுதுறீங்க. ஏன் போடுது கூடாதுன்னு சொன்னா 4 பேர் காசு கொடுத்து வாங்குறோம், ஒரு நல்ல விற்பனை ஆகுது காசு வளர்க்கலாம்,
அதனாலதான் புத்தகம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கோம்ல, அது ஒப்பந்தத்தில் உள்ளதானே இருக்குது, ஏன் அப்படி இல்ல சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன். வேணா நீங்க சொல்லுங்க, நான் அது எடுக்காம இருக்கிறதா நீங்க ஒன்னு சொல்லணும், தப்பு எழுதிருக்கிறோம், இனிமே அது பிரிண்ட் போட மாட்டோம், இருக்கிற நூல்களை நாங்க எரிச்சிருவோம், நீங்க சொல்லுங்க நாங்க விட்டுறோம். அது ஆனா அதுக்கு பிறகு ஓகே தானே. நம்ம எதனால இப்படி சொல்றோம் சொன்னா, மக்கள் அதை பார்த்து படித்து வீணாய் விட கூடாங்கனாலதான் சொல்றோம். அப்ப நீங்க சொல்லணும், எரிச்சிடறோம், இனிமே பிரிண்ட் போட மாட்டோம், பேச மாட்டோம் நாங்க, இல்லாட்டியும் வெளியே அந்த நூல் உட்கார்ந்துட்டு தானே இருக்கும், அதை நாள் படிக்க தானே செய்வாங்க. வெளியில செய்வது சரியா தவறாங்கிற நிர்ணயிக்க தானே இங்க கூடி இருக்கிறோம், அப்ப பேசிதான் ஆகணும். அடுத்து அதாவது அந்த அணியை சேர்ந்தவங்க சொல்றாங்க, புத்தகத்தை காட்டாதீங்க, புத்தகத்தை காட்டாதீங்கன்னு அலறாங்க. ஆனா அணி தலைவர் புத்தகத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினாங்களா, என்ன அர்த்தம்? நான் பதில் சொல்ல தயார்னு அர்த்தம். அப்ப அவங்க சொல்லுவாங்க பதில், அப்ப நம்ம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். மூணாவது விஷயம், ரெண்டு கேள்வி கேட்டோமா, மூணாவது விஷயம், முஹிதீ ஷேக் ரதியல்லாஹு அன்ஹு தப்பு செய்த ஒரு மனிதரை வெளியூருக்கு போக சொல்றாங்க, நாடு கடத்துறாங்கன்னு வேணா சொல்லிக்கலாம். அவருக்கு அதை பத்தி அவங்க எழுதுறாங்க, முஹிதீ மொழிதான், மதீனாவில் ஷரியத்துக்கு மாற்றமாக காரியங்களை செய்பவர்கள் இருந்தனர், முனாஃபிக்குகளும் இருந்தனர், யூதர்களும் இருந்தனர், அவர்களையெல்லாம் மதீனாவை விட்டு வெளியேறுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடாத போது இவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் இருந்தாங்க, அவங்களை வெளியேற சொல்லலேன்? சொல்றாங்களா, பகிரங்கமான பொய், புகாரியின் 574வது பக்கம், அஜ்ரா பனின் நதீர், பனின் நதீர் என்ற யூத பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு கடத்தினார்கள். நீங்க புகாரியை பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும. அதாவது ஆரம்பத்தில் உலமாக்கள் சொன்னா காசுக்குன்னு ஒரு சிந்தனையை உண்டு பண்ணி வச்சுட்டு அதை அடிப்படையாக வச்சுட்டு அவங்க சொல்றதில் நான் உண்மைதான் ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ண பின்னாடி சொல்லி சொன்னாங்க ஒரு கணக்கு இல்லாம சொன்னாங்க, மக்கள் எல்லாத்தையும் நம்பினாங்க. அல்லாஹு தஆலா அழகான வாய்ப்பை தந்தான், எல்லா பொய்களையும் மோசடிகளையும் தவறான ஆராய்ச்சிகளையும் நிரூபிப்பதற்கு, உலகத்தின் முன்னால் வெளிப்படுத்தி காட்டுவதற்கு. இன்ஷா அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவோம், எல்லா வழிகட்ட மக்கள் எல்லா வழிதவறி போன மக்களையும் திருப்பி கொண்டு வருவோம். நாலாவது கேள்வி என்னன்னா, சுபஹான மௌலிதுல பக்கம் 7:14 சொல்றாங்க, தமிழகத்திலும் கேரளாவிலும் மட்டும்தான் இந்த மௌலிதெல்லாம் இருக்குது, ஒரு வணக்கம் சொன்னா உலகம் ஃபுல்லா இருக்க வேண்டாமான்னு கேக்குறாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியும், அரபி பத்திரிகை மக்கள் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும் தானே, அந்த தைரியத்துல சொல்றாங்க. இது அபுதாபியில நடந்த மௌலிது நிகழ்ச்சியை பற்றிய விளம்பரம். மௌலிது சம்பந்தமான புனிதமான மௌலிது ஷரீப் சம்பந்தமான நினைவு நாளில் கவிதை போட்டி இருக்கா, அது அரபியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. மௌலிது நிகழ்ச்சியை போட்டோவே போட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த பத்திரிகை எல்லாம் நீங்க பாப்பீங்களா, அதை காட்டத்தான் அல்லாஹு தஆலா வாய்ப்பு உருவாக்கியிருக்கான். அதனால இது நாலாவது கேள்வி, இது ஒரு சரியான பொய். அப்புறம் சுபஹான மௌலிது பக்கம் 21 கடைசி பத்தியில சொல்றாங்க, நாம அந்த கஃபாரல் ஹத்தாயான மௌலிதுல சொல்றோம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாவங்கள் மன்னிப்பவர்கள் சொல்றதாக வருது, ஆனா மன்னிப்பது என்ற அதிகாரம் தனக்கே உரியது என்று இறைவன் உரிமை கொண்டாடுவதை திருக்குர்ஆனில் காண்கிறோம். நாம் அந்த அதிகாரத்தை எவருக்கும் பங்கிட்டு கொடுக்கவில்லை, நபி அவர்கள் கூட அல்லாஹிடம் தான் மன்னிப்பு தேடினார்கள். என்ன சொல்றாங்க, மன்னிக்கும் அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கலேன். ஆனா குர்ஆன்ல என்ன வருதுன்னா, இதாமா ஹலிபு ஹும் யஃபிரூன், அஷ்ஷூரா 37 அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த நல்லவர்கள் கோபப்பட்டால் மன்னித்து விடுவார்கள், மன்னிக்கும் அதிகாரத்தை மூமின்களுக்கு வழங்குகிறான். அது மாதிரி வலமன் சபர வகஃபர ஃபின்னாலிக மின் அஸ்மில் உமூர், அஷ்ஷூரா 43
அதாவது பொறுமை காப்பதும் மன்னிப்பதும் உறுதிமிக்க காரியங்களை சேர்ந்தது என்று சொல்றார். அப்போ முஸ்லிம்கள் மன்னிப்பதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு கொடுக்கிறார். அப்புறம் மாயிதா 13ல் ஃபஃஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ், அவர்களை மன்னித்து விடுங்கள் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்றார். அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? மன்னிக்கும், சுயமாக மன்னிக்கும் அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டும். ஆனால் அவன் யாருக்கு கொடுத்தானோ அவர்களுக்கு உண்டு. அந்த அதிகாரத்தை தடுப்பதற்கோ மறுப்பதற்கோ உரிய உரிமை உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அல்லாஹுடைய அடிமை நான், முஸ்லிம் நான். அல்லாஹ் கொடுத்த அதிகாரத்தை அங்கீகரிச்சே ஆகணும். அல்லாஹ் குர்ஆனில் கொடுத்திருக்கா. அதாவது இப்படி சப்ப கட்டு கட்டுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க கணிச்சதுதான் சிறுமிகள்னு. அதுக்கு இதுல இடம் இல்ல, அது நானா சொல்லல, நல்ல கவனிங்க, நான் திருப்பி சொல்றேன். அதாவது அவரு தன்னுடைய மகனுக்கு, அது கூட மகனா இல்லையாங்கிறது அப்புறம் இருக்கட்டும், அதுல வர்றது சொல்றேன். பொண்ணு பார்க்க போறாரு, கல்யாணம் எத்தனை வயசுல, ஒரு 10-20 வயசுலன்னு வச்சுக்கிடுங்க. 20 வயசுல பொண்ணு பார்க்கறது யார பாப்பான்னு யோசிச்சுக்கிடுங்க. பொண்ணு பார்க்க போற சிறுமி இவங்க சொல்றாங்கல்ல, சிறுமி இல்லை சிறுமி இவங்க சொல்றாங்க, அந்த அந்த சிறுமி இல்ல. எப்படி அந்த பிள்ளைய, அதாவது சகீர தைரி ரெண்டு இளைஞ்சிகளை பார்க்கிறார் சிறுமி, நீங்க சொல்றாங்கல்ல எப்படி வருதுன்னு பாருங்க. தகுத்தசிலானி பி கதீரி, குளத்துல குளிச்சிட்டு இருக்குது, குளத்துல குளிக்கக்கூடிய பிள்ளைகளை ரெண்டு பாக்குறாரு. அது எப்படி இருக்க, ஹூர் ஹூலின் பெண்கள் இருக்காங்களாங்க, 2-3 வயசு சிறுமிகள், அது ஹூலின் பெண்கள் கேள்விப்பட்டீங்கல்ல, அந்த மாதிரி ரெண்டு பிள்ளையோ, அதுல மூத்த பிள்ளைய எப்படி வருது, ரெண்டு பிள்ளைய குளிக்குது, அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஹூலின் பெண்கள் மாதிரி இருந்துச்சு, அதுல மூத்த பிள்ளைய தடவுறார். இந்த சிறுமீன் இவங்க சொல்லி தப்ப கட்டுவாங்கன்னா அவங்களே கல ஹூர்னு போட்டாங்க. அப்படி இல்ல, பெரிய பிள்ளைதாங்க, பெரிய சிறுமின்னு வச்சுக்கிறாங்க. அடுத்து என்னமோ சகீரத்தை அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா ஆதாரத்தை அப்படியே கொட்டின மாதிரி சில சகோதரர் சிரிச்சாங்க. சகீரத்தை மட்டும் அந்த வார்த்தையில வரல, விளங்குதா? சகீரத்தை சின்ன பிள்ளை அப்படின்னு மட்டும் வரல. ஒரு வாதத்துக்கு சகீரத்தை சின்ன பிள்ளைன்னு வச்சா இந்த எதிர்த்தரப்புல ஆட்களை எல்லாம் 3-4 பிள்ளை தான் கல்யாணம் கட்டுவாங்களோ? ஏன்னா அங்க போனது வந்தது எதுக்கு போனாங்க, பெண் பார்க்க போனாங்க, பாயிண்ட் வழங்கணும், எதுக்கு போனாங்க, பெண் பார்க்க போனாங்க. சும்மா தெருக்கடையில போகும்போது ரெண்டு சின்ன பிள்ளைகள விளையாடுமா, அதை பார்க்கறதுக்கு போகல. என்னமா அது மாதிரி தெருக்கடையில நிற்கும் போது நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகள ஓடி ஆடி விளையாடுமே, அதை பார்க்க போன மாதிரி. அதான் ஆரம்பத்திலே படிச்சு காட்டினமே, சந்தேகமா இருந்தா கிதாபையும் கேட்டீங்கல்ல, அரபி படிக்க தெரியாதா? அப்போ எல்லாத்தையும் தான் காட்டினோம் ஐயா, எல்லாத்தையுமே அழகா காட்டணுமே, அரபி வார்த்தையும் காட்டணும், உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு கிதாபையும் காட்டணும். அதுல எப்படி வருது, தொழுகை முடித்ததற்கு பின்னால் அவர் வந்து, அதாவது தொழுகை முடித்ததற்கு பின்னால் அவர் வந்து குத்துபா, குத்துபாவை முடித்ததற்கு பின்னால் பெண் பார்க்கறதுக்கு அப்படிதான் போறாரு. போகும்போதுதான் அந்த குளத்துக்கரையில போறாரு, அந்த பெண்களை பார்க்கிறார் அப்படின்னு வருது. இந்த அடிப்படையில பெண் பார்க்கறது 3 பிள்ளை 2 பிள்ளை தான் பாப்பீங்களோ? ஷாவுதா மீது அப்படித்தான் பார்த்தாரா? சரி, இது ஒண்ணு. ஹூர்லையின் அப்படி ஹூர் கல் ஹூர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, அதை வைத்தும் அது சின்ன பிள்ளைன்னு வழங்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு அடுத்த வார்த்தை நீங்க பாருங்க. அதாவது ஃபகால ஹாதிஹி இப்னு தீலி இப்னு யூசுஃப் அஸ்தானி லவ் ரலிய அபூஹா அன் ஹித்பதி பிலா இபாயின் வலா தவானி. நல்ல கவனிக்கணும், யாருக்கு அர்த்தம் தெரியாம இருந்தாலும் அரபி தெரியாம இருந்தாலும் நான் சொல்றேன், கேட்டுருக்கிடுங்க. என்ன வருது அதுல, அந்த பிள்ளைய தடவுனர், பொம்பளைய தடவுனர். பொம்பளைய தடவிட்டு அவர் சொல்றாரு, சும்மா தடவுல, நீங்க ஒரு சின்ன பிள்ளைய தடவுனா ஏமா நல்லா இருக்கியாமா, சோமா இருக்கியா, இப்படிதான் கேப்பிய. அல்லது உங்க வாப்ப பேரு என்ன, அம்மா பேர் என்ன, இப்படி சாதாரணமா கேட்போம். இவர் என்ன கேட்டாரு தெரியுமா, அந்த பிள்ளைய தலையில தடவிட்டு இந்த பிள்ளையுடைய வாப்பா ஒப்புக்கொண்டால், எதற்கு, திருமணம் முடிப்பதற்கு ஒப்புக்கொண்டா, எந்த தடங்களும் இல்லாமல் எந்த தாமதமும் இல்லாமல் அவர் ஒப்புக்கொண்டா, என்னுடைய அந்த யூசுப் சானிக்கு நான் அந்த பிள்ளையை திருமணம் முடித்து வைப்பேன், என்னுடைய மருமகளாக நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன் விளங்குதாங்க, புரியுதா எல்லாத்துக்கும்? என்ன 3 பிள்ளையத்தான் ஷாலு மீது கல்யாணம் பண்ணாரப்போ, பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாரா, இது என்ன இது? இது வந்து சின்ன பிள்ளை அது கிடையவே கிடையாது, பெரிய பிள்ளைதான், குமரி பொண்ணுதான்,
குமரி பொண்ணை தான் அவங்க வந்து தடவி பார்த்தாரே தவிர சகீரத்தின் வார்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் இப்படி பண்ணல. பெண் பார்த்தாரு, திருமணம் முடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாருங்கிற வரையும் அதுல வருது. அதனால சின்ன பிள்ளை என்பதெல்லாம் இல்லவே இல்லை என்பதை விளங்கிக்கணும். அடுத்து இன்னொன்னையும் சொல்லிடுறேன். எதுக்கு எடுத்தாலும் பிஜே புக்கில் அப்படி எழுதியிருக்கிறார். எங்க திரும்ப திரும்ப சொல்றோமா உங்கள்கிட்ட, தலைப்பு என்ன? மௌலூது சம்பந்தமான தலைப்பா, பிஜே புக் தலைப்பா? உங்கள்ட்ட என்னங்க படிச்சு காட்டினாங்க? இந்த இருக்கிறாங்கல்ல கண்காணிப்பா இருந்தாங்க, என்ன படிச்சு காட்டினாங்க? மௌலூதில் தவறு இருக்குதா இல்லையா, அதான ஆய்வு. பிஜே புக்கில் தவறு இருக்குதா இல்லையா, பிஜே புக்கில் தவறு இருக்குதா இல்லையா என்று அது ஒரு சர்ச்சையாக, அது ஒரு விவாதம் வந்தால் அது தப்பா ரைட்டான் என்று இன்னொரு தலைப்பில் விவாதிப்போம். இது வந்து அது பாயிண்ட் அல்லங்க. ஏன் அதை நாங்க வந்து திரும்ப திரும்ப சொல்றோம், பிஜே புக் எல்லாம் விவாதமாங்க? ஆனா மௌலூதை எடுத்து நீங்க நன்மை தரும் என்று நீங்க ஓதுறீங்க, அதுல தப்பே இல்லைன்னு சொல்றீங்க, வரிக்கு வரை நாங்க படிச்சுட்டோம் ஒத்துக்கொண்டீங்க, எந்த தவறும் இல்லைன்ட்டீங்க. அப்ப ஒரு தப்பும் இல்லைன்னா நாங்க உங்க முன்னால என்ன கிழிச்சு போட்டோமே, தூக்கி தூரம் எரிஞ்சிட்டோமே, என்ன செய்யணும் நீங்க? இப்படி இல்லைன்னு மறுக்கிறத விட்டு போட்டு பிஜே புக்ல, அது விவாதமே கிடையாது, விவாத பொருளே அது கிடையாது எங்களுக்கு, அது விவாத தலைப்பும் கிடையாது. அதனால அது சம்பந்தமா இப்ப பேச தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த தப்ப அவர் சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளைய தடவல குமரி பெண்ணை தான் தடவி இருக்கிறார். அடுத்ததா இன்னொரு ஒரு கேள்வி, அப்புறம் சின்ன பிள்ளையா இருக்கட்டும் அல்லது அவங்க சொல்ற மாதிரி பெரிய பிள்ளையா சின்ன பிள்ளையாவும் இருக்கட்டும், குளத்துக்கு யாரு குளிக்கப்பா அங்கேயா போனாரு அப்படின்னு இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அதுக்கு பதில் சொல்லல. ஸ்ரீ கதீரின் குளத்தில் இருந்தா குளத்துல போய் குளிச்சு தகத்தசிலானி கதீரின், அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே எங்க இருந்தாங்கன்னா குளத்தில் குளித்து கொண்டு இருந்தாங்க. குளத்துல போய் எங்கேயாவது உலகத்துல பெண் பார்க்க போவாங்களான்னு நான் கேட்கிறேன். குளத்துல போய் எதுக்கு பெண் பார்க்க போகணும்னு கேட்கிறேன். ஒரு வீட்டுல போய் பெண் பார்க்கலாம், குளத்துல போய் பெண் பார்க்க போறான்னா யாரு? அதைக்கும் என்ன செய்யணும் பதில் சொல்லணும். இன்னொன்று, இந்த சகீரத்தன்கிற வார்த்தை சிறுமிக்கு பெரிய ஆளுக்கும் பயன்படுத்துவாங்க, அதாவது ரொம்ப முதிர்ச்சி அடையாத ரொம்ப பெரிய அளவு இல்லாமல் ஒரு மீடியமான ஆளுகளுக்கும் சொல்லப்படும். அதற்கு ஒரு செய்தி சுனன் நசையில கிதாபு நிக்காகல பாபு தசவ்வஜல் மர்அத்து மிஸ்லஹா ஃபி ஸின்னின்னு ஒரு பாபுல அவங்க சொல்றாங்க, புரைதா நபீஹி கால ஹத்தப அபூபக்கரின் உமர் ஃபாத்திமத்த ரலியல்லாஹு அன்ஹா ஃப கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹா ஸகீரத்துன் ஃப ஹத்தபஹா அலியுன் ஃப ஸவ்வஜஹா மின்ஹு. அந்த ஹதீஸ்ல நசையினுடைய இதுல வருது, ஸகீரத்துன் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு இருக்கிறாங்களே அவங்க சிறுமி, பொண்ணுக்கு வர்றாங்க யாரு, உமர் வர்றாங்க அபுபக்கர் வர்றாங்க, ரொம்ப சின்ன வயதுன்னா ரெண்டு வயசு புள்ள மூணு வயசு புள்ளண்டி இல்ல, ரொம்ப பக்குவப்படி குமரையில பெரிய அளவுல போகலையே அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்ணை அவங்க அலி ரலியல்லாஹுவர்கள் பெண் பேசி திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டு. அதே மாதிரி இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியும், தாவூது நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சுலைமான் நபியிலேயும் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு குழந்தை எனக்குரியது அப்படின்னு சொல்லும்போது இப்ப காலத்தி சுகுரா புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது, புகாரில 3427 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அது சிறுமி அப்படின்னு சொல்ல, அவ பெரியவள் இவள் சிறியவள், சிறியவள் என்று சொன்னா ரொம்ப ரெண்டு வயசு மூணு வயசுன்னு இல்ல, அந்த பெண்ணை விட இந்த பெண் சிறியவள் என்பதற்கும் இந்த சகீருங்கிற வார்த்தை என்ன செய்யப்படும் பயன்படுத்தப்படும் ஹதீஸ்லயும் ஆதாரம் இருக்கு. அதற்கடுத்து இன்னொன்னு கேட்டாங்க, பிஜே இதில் அந்த புத்தகத்தில் பொய் இல்லையா அது இல்லையா, அவங்களுடைய ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கடா, அவங்க இப்படியே பேசிக்கிட்டு போறதாக இருந்தாலும் கூட நம்ம புத்தகத்தில் உள்ளதை பொய் சொல்லணும்டா, என்ன சொல்லணும், அவர்கள் கூறுவதெல்லாம் பொய், அத்தனையும் பொய்ண்டா, ஒவ்வொரு முதல் வரியிலேருந்து அங்க முன்னுரையிலேருந்து படிங்க, படிச்சு இது பொய் இது பொய் இது பொய் எல்லாத்தையும் சொல்லு, அஞ்சாம் பக்கத்தில் இருக்குது 20 பக்கத்தில் இருக்கு, அப்போ நீங்க எதற்கெல்லாம் பதில் சொல்லவில்லையோ அதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிற முடியுமா? அப்புறம் சொல்றாங்க வெளியில் உள்ளதை வெளியில் உள்ளதை விவாதிக்க கூடாதா, அதுக்காக இங்க வந்திருக்கோம்னா வெளியில இந்த நாலு தலைப்பு மட்டும் தான் விவாதிக்கணுமா, நாங்க தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து இந்த நாலு தலைப்பு மட்டும்தான் அங்க பேசியிருக்கோமா வெளியில, இதை தவிர வேற எதுவுமே நாங்க பேசலையா, அப்போ அந்த தலைப்பு இங்க பேச வேண்டியதானே, எதற்கு தலைப்புன்னு போட்டிருக்கோம், விவாத ஒப்பந்தம் எதுக்கு போட்டிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நாள் எல்லாத்தையும் பேச முடியுமா, அதனால நாங்க அது இல்ல பொய்யின்லாம் சொல்லல, விவாத ஒப்பந்தம் எது முக்கியமானதோ அதைத்தான் பேசணும், என்ன செய்யறா மௌலூதுல இருக்கக்கூடிய தவறுகள் அதை தவறுகள் சொல்லணும், புத்தகம் மொத்தமா எடுத்து எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க, அந்த புத்தகத்துல அஞ்சாம் பக்கத்துல இது இருக்கு 10 பக்கத்துல இதுல இருக்கு, அந்த தலைப்பா அந்த புத்தகத்தில் என்ன தவறு இருக்கிறது என்பதா விவாதம், அந்த விவாதமே கிடையாது, அது விவாதம் அந்த மாதிரி தலைப்பு போட்டிருக்கணும், நீ என்ன போட்டிருக்கணும், பிஜேயனுடைய சுபஹான மௌலூதுல மொய்தீன் மௌலூதுல அவர் எழுதியிருக்கிறாரு அதில் தவறு இருக்கிறதா இல்லையா, இந்த மோதல் மோதல் தவறு இருக்கிறதா இல்லையா, எதில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்கணும். ஒப்பந்தம் போடப்பட்டது மக்கள் புனிதமாக கருதப்படக்கூடிய இந்த மௌலூது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதா இல்லையா, அதுல பொய் இருக்குதா இல்லையா என்பதுதான் நம்முடைய விவாதமே தவிர,
இருக்கதே தவிர அது என்ன அது தவிர வேற எதுவும் என்ன செய்யல சொல்லப்படல. அப்ப விவாத ஒப்பந்தத்தை போட்டு விட்டு ஆரம்பத்தில இருந்து பாத்துட்டு இருக்க ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த புத்தகத்தில் இருக்க அது இன்னொன்னு கேட்டார். புத்தகத்தை கேட்டு விட்டால் உடனே ஆதாரம் தரணுமா? உண்மையா நீங்க சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா? நாங்க பார்க்க வேண்டாமா? அதை வாங்கி விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு வந்து கண்டிப்பா பதில் சொல்லணும் அர்த்தமா? ஒரு சொல்ல இல்ல புகார் இன்று கேட்டோம்னா புகார்ல எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்குதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக சொல்லப்படுவது. அதுல வந்து போய் வாங்கி விட்டோம் என்று சொன்னா உடனே பதில் சொல்ல வேண்டாம், வாங்கினது பதில் சொல்லணும் சொல்லிட்டு வாங்கணும். அந்த புத்தகம் உண்மையானதுதானா அல்லது பொய்யா அல்லது இவங்களா பிரிண்டிங் பண்ணிருக்காங்களா என்ன செஞ்சிருக்காங்க நாங்க பாக்குறதுக்கு உண்மை பொய்ய அறிவதற்காக வாங்கப்பட்டது. அப்ப இப்படிப்பட்டதை வச்சிட்டு இருக்காங்க. இதுல பூரா அவங்க சொன்னது பூரா நீங்க ரெண்டு தரப்பினரும் கவனிக்கணும். நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்களா அவங்களா ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இதுல இப்படி இருக்கு அதுல இருக்குண்டா அவர் எழுதின புத்தகத்தை பூரா எழுதி வச்சுக்கிட்டு வரிசையா பேசிட்டு போலாம். அவர் ஒரு புத்தகத்தை இப்படி பேசிட்டு போவோம் நம்ம ஒன்று பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க என்ன தலைப்போ தலைப்புக்கும் உட்பட்டு பேசுங்க. தலைப்புல ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு விட்டு இதுல மௌலவி பேச மாட்டோம் அவர் எழுதின புத்தகத்தை ஒரு தனி மனிதர் எழுதின புத்தகத்தை பத்தி தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நாங்க கேட்கக்கூடிய கேள்வி இதுல இருக்குது, இது பெண்கள் குளிக்கக்கூடிய இடத்திற்கு சாலம் இது போவது கூடுமா? அங்கே அந்த பெண்களை தடவுவது அவர் வந்து மருமகள் கூட ஆகல, மருமனானோட மகரமான ஆளுநோட சொல்லலாம், மருமகள் கூட இன்னும் ஆகவில்லை, அவர்களை தலையை தடவினார் என்று இருக்கிறதே. இதற்கும் குர்ஆன் ஹதீஸ்ல எங்கிருந்து தெளிவு ஆதாரம் காட்டு? ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இப்பதான் தலைப்புக்குள்ளே வந்திருக்கிறாங்க. நாம ஒரு அபத்தத்தை எடுத்து வச்சோம் அதுக்குள்ள எப்ப இறங்கினாங்களோ இப்பதான் இதுதான் எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன எதிர்பார்த்தோம்னா கேள்வி கேட்டோம்ல இது சரி என்று நிரூபிக்கிறீங்களா கேட்டோம், இறங்கிட்டாங்க. ரெண்டாவது நடுநிலையோடு ஒப்பந்தத்தை கவனிங்க. ஒப்பந்தத்தில் வந்திருக்குது பார்வையாளர்கள் சத்தமிடக்கூடாது, அப்படி சத்தமிட்டால் அத்தனை பேரும் வெளியே அனுப்பிச்சிருவாங்க, கண்டிப்பாக இறுதி வரை சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டார்னு பார்வையாளர்களுக்கு நிபந்தனை இருக்குது. அப்படி நீங்கள் கணக்கு வைத்து பார்த்தால் ஒப்பந்தத்தை யாரும் மீறியவில்லை. இங்க உங்க தரப்புல மீறிருக்கிறீங்க, எதிர் தரப்புல அது சரியான முறை நடத்துங்க. இப்ப கேட்ட கேள்வி மாதிரி இந்த கேள்விக்கு அழகா பதில் சொல்லணும், இப்பதான் வந்திருக்கீங்க உள்ள பதில் சொல்ல வேண்டும். ஏராளமான சான்று ஏராளமான அபத்தங்கள் இருக்குது, டைம் பத்தாது. அதை சொல்றேன் இப்போ அதே நிகழ்ச்சி கூட தான் நிக்கிறாங்க, வேற வழி இல்லைங்கிறதுனால இன்னொரு பத்து நிமிஷம் போச்சு. இப்ப பாருங்க இப்ப சகீரத்து அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன இருக்கும் சொன்னோம் சிறு மீண்டும் உடனே அவங்க என்ன செய்யணும் இல்ல பெரியவங்க தான் அதுக்கு என்ன செய்யணும் ஒன்னு அரபி டிஷன் ஆதாரம் காட்டியிருக்கணும் அல்லது ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டியிருக்கணும் அல்லது சிறுமியை வந்து பின்பாக்க கூடாது அதுக்கு ஆதாரம் காட்டியிருக்கணும் இதெல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லி சகீரத்துனா பெரியவங்க தான் அப்படின்னா கூட ஏதோ சுத்தி வளைச்சாலும் சகீரத்தை அர்த்தம்ல நம்ம சொல்லலாம். சகீரத்துன்றா சிறுமி தான், முதலாவது என்ன தெரியுமில்ல அரபி டிசை நம்ம வச்சிருக்கிறோம், இது அரபி அகராஜிங்க, அதுல அர்த்தம் என்ன தெரியுமா போட்டிருக்கு லித் சகர்னா லித்துல் கபி பெரியவங்களுக்கு மாத்தமானவங்க யாரு சிறுமின்னு அர்த்தம். சகீரண்டா சின்னாள் கபீரண்டா பெரிய ஆளு, இப்ப அதுதான் மீனிங்கிறத அரபி ஆதாரம் வச்சிட்டோம். அதே போல இன்னொன்னு பாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துவா சொல்லி தரோம் ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, நமக்கு ஒரு துவா சொல்லி தரோம். எங்க தாய் தந்தையர்கள் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்களுக்கு அன்பு காட்டின மாதிரி அவங்களுக்கு நீ அன்பு காட்டு. அப்ப சகீர்ன்னா அண்ணா என்ன சொல்லி தர்றான் சிறுமி, இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல பெரியவங்க. இப்ப அல்லாவுக்கு அர்த்தம் தெரியாம போச்சு, அது ஒண்ணு. அடுத்து இது சிறுமிதாங்கிறதுக்கு அதே வசனத்துல ஆதாரம் காட்டுறேன், அவங்க என்ன சொல்றாங்க சவுனமதி நாயகம் லவ் ரவியா அபூஹா அப்படிங்கிறாங்க. இந்த சிறுமி எப்ப நான் திருமணம் முடிப்பேன் என் மகனுக்கு இந்த சிறுமியனுடைய வாப்பா பொருந்தி கொண்டாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாப்பாவுடைய பொருத்தம் எப்ப வேணும், சிறுமியா இருந்தாலும் பெரிய பொம்பளை இருந்தா தேவையில்லைங்க, அந்த சிறுமிக்கு அதிகாரம் இருக்கும். இப்ப வாப்பாவோட பொருத்தம் எப்ப வேணும் சிறுமிக்கு தான், சிறுமி எப்ப பிடிச்சிட்டு வந்துட முடியாது செஞ்சிக்கா பிடிக்க முடியாது, வாப்பா செஞ்சாலும் செய்ய முடியும். அதுல இருக்கு லவ் ரவியா அபூஹா அவருடைய தந்தை பொருந்தினால்தான் அப்ப இதுல இருந்து சிறுமி தான் வழங்க போகுது. அப்ப சிறுமிங்கிறது எத்தனை ஆதாரம் வச்சிருக்கோம், குர்ஆன் வச்சிருக்கோம் அரபி ஆதாரம் காட்டிருக்கோம் அதிலே உள்ள வாசகத்தையும் காமிச்சிட்டோம். இப்ப இதுவெல்லாம் இல்லைன்னா அந்த மாதிரி ஆதாரம் தரட்டும், சகரத்துனா பெரியவங்க தான் அந்த பாருங்க ஹதீஸு இந்த மாதிரி குர்ஆன் இந்த மாதிரி அரபி மொழி தரட்டு ஒப்புக்கொள்றோம், இதுல என்ன இருக்கு ஏன் அதுக்குள்ளேயே போட்டு நிக்கணும் ஆதாரம் தானே ஒப்புக்கொள்றோம் நாங்க ஆதாரத்தோட பேசுறோம். அடுத்து இது ஒரு பேருதான், இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் சின்ன பிள்ளைய போய் பெண் பேச போலாமா அப்படின்னு கேட்கலாம், மார்க் அனுமதி இருக்குங்க. நபிகள் நாம் செல்லதா செல்லும் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் செஞ்சு கொண்டாங்கல்ல, எந்த வயசு இதெல்லாம் இருக்குது அவங்க ஆறு வயசு தாங்க, எப்போ பெண் பேசும்போது இல்ல திருமணம் முடிக்கும் போதே ஆறு வயசு தான், ஏன்னா சேர்த்து வச்சது ஒன்பதாவது வயசுல அது ஒரு விஷயம் இருக்கட்டும். அப்ப நிக்காக கூடும் ஆனா இவங்க போட்டு நிக்காக பிடிக்கவில்ல, பெண் பேசதான் நம்ம ஊர்ல கூட பாக்கணும் சின்ன பிள்ளைக்கு வந்து பேசி வைப்பாங்க ஏமா உங்களுக்கு உங்க மகளுக்குன்னு சொல்லிக்கிடுவாங்க, அவங்க வயசுக்கு வந்த பிறகுதான் கல்யாணம் முடிப்பாங்க சொல்லி வச்சுக்கிடுவாங்க உன் மகன் எடுத்தா பார்த்தா அவன் சின்ன பிள்ளையா தான் இருப்பான், இது பெண் பேசுறதுதான். அப்ப பெண் பேசுறது சின்ன பிள்ளைல கூடாது அப்படி ஒரு ஆதாரத்தை தாங்க நாங்க ஒப்புக்கொள்றோம்.
ஒண்ணுமே தராம அதனே நின்றுகிட்டா இருந்தா என்ன இது? அதே திருப்பி சொன்னா அப்படிதான், நம்ம இவ்வளவு ஆதாரம் வச்சிருக்கோம், இல்லன்னா நீங்க ஆதாரத்தை காமி ஒப்புக்கொள்றோம். அடுத்து என்ன சொல்றாங்க, இவர் எழுதியதான் நீங்க ஏன் பாக்குறீங்கன்ட்டு. நான் எழுதிய பிற பாக்கலையே, நான் கருத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் எழுதாம வேற யாரு எழுதினாலும் அதை தான் சொல்லுவோம். எங்களுக்கு கருத்து தான் மெயின், மக்கள் வழித வர விட கூடாது. யார் எழுதினா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நபரா பிரச்சனை. நாளைக்கு உங்க எழுத நிப்பாட்டியாச்சு, இன்னைக்கு ஒரு ஆள் எழுதுவாரு, அப்போ நாங்க சொல்லுவோம், இப்படிதான் சொல்லுவோம். எங்க நபர் பிரச்சனை கிடையாது. அப்ப என்ன சொல்றோம், நாங்க வந்து அது இங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன் வெளியில மூழ்கு ஓதுறோம், கூடுமா கூடாங்கிறத பேச வர்றோம். கூடாது நீங்க ஆதாரத்தை தரீங்க, நாங்க அதே போல கூடுங்கிறது நான் சொல்லணுமா இல்லையா? கூடாது என்பதற்காக அவர்கள் எடுத்து வைக்கிற வாதம் தவறு சொன்னா தானே வெளியே போன பிறகு ஓதாம அவங்க ஓதுவாங்க, ஓதாம இருக்கிறத விடுவாங்க, அது அப்படியே தான் இருக்கும். உங்க மட்டும் தான் சொல்லு சொன்னா மறுபடியும் அது வழிகெடுத்துக்கிட்டே தானே இருக்கும். அது சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? நாங்க நீங்க அப்போ நான் சொன்னேன், நீங்க வயிற்று பிழைப்புக்காக பிள்ளை எழுதுறீங்க என்ன, நீங்க காசு இல்லாம இலவசமா வெளியிட்டா நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லலாம், நாங்க இலவசம் தான் வெளியிட்டோம், வயிற்று பிழைப்பான்னு சொல்லலாம், ரேட்டு நிர்ணயிச்சிருக்கீங்க நீங்க, அதுதான் நான் வயிற்று பிழைப்பாக்க அப்படின்னு சொல்றோம். வெளியிலேயும் மக்கள் ஓத கூடாது அப்படி நிலை இருக்கு, மாத்தி அமைக்கணும், ஓதெல்லாம் மாத்தி அமைக்கணும். அதனாலதான் வேற புத்தகத்தை சொல்றோம், இது எடுத்துக்கொண்ட மைய கருத்துக்காக தான் சொல்றோம். நீங்க இப்போ சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் எரிச்சிடறோம், இனிமே விற்க மாட்டோம், அடுத்து போய் உடனே சொல்லுங்க விட்டுறோம் தானே சொல்றோம். அந்த புக்கு இருக்கிற வரைக்கும் மக்கள் இங்க வேணா சரியும்பாங்க, இங்க கூடி இருக்கிறவங்க வெளியில போனா மத்த மக்கள்னாக்கா ஓகூடாதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இங்க சொல்றோம், இங்க ஒன்று கூட இங்க இருக்கக்கூடிய 400 பேருக்காவா உலகத்தில் வாழுகின்ற கோடிக்கணக்க முஸ்லிம்களுக்காக பாதுகாப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது சொல்லணுமா இல்லையா? அவங்க சொன்னாங்க புத்தகத்தை ஏன் கேட்டோம்னா உண்மையா பொய்யான்னு பாக்குறதுக்கு. அப்ப ஏன் எல்லா கேள்வியுடைய ஆதாரங்களான புத்தகங்களை கேட்கல? நாம எல்லாத்துக்குமே புத்தகம் காட்டுறோமே, பத்திரிகை காட்டணும், அரபி பத்திரிகை காட்டணும், அவங்க பத்திரிகை காட்டணும், புத்தகம் காட்டணும், அரபி புத்தகம் காட்டணும். அவங்க சொன்னாங்க நாங்க உண்மையான பாக்குறதுக்காக புத்தகம் வாங்கினோம். அப்ப ஏன் ஒண்ணு மட்டும் வாங்கினீங்க? முரண்பாடுகள் தான் அடுத்த கேள்வி. அப்ப அசுரத்தை நிரூபிச்சுட்டாங்க, கண்டிப்பா அவங்களுடைய அவங்க எழுதின விஷயங்களை பத்தி இங்க பேசித்தான் ஆகணும்னு நிரூபிச்சுட்டாங்க. அது விஷயத்துல கட்டுப்பட்டதுன்னு வேற கொண்டு வந்துட்டாங்க, புரியுதா? அப்ப கண்டிப்பா பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்ப தனிப்பட்ட மனிதனுடைய புத்தகம் அல்ல இங்க பேச்சு, இந்த குழுவை சார்ந்தவர்கள் இங்க பேச வந்திருப்பவர்கள் அவர்கள் எழுதிய புத்தகங்கள். அப்ப 5 கேள்வி கேட்டோம், நான் அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, நாங்க ஆணித்தரமான பதில், எல்லாத்துக்கும் ஆதாரத்துக்கு மேல ஆதாரம், ஆடித்தரமான ஆதாரம் காட்டிட்டோம், மக்களுக்கு எல்லாம் விளங்கியாச்சு. அவன் நாங்க 5 கேள்வி கேட்டோம், ஒண்ணுக்குமே பதில் சொல்லல, நாம கேட்டுட்டே இருப்போம். 6 கேள்வி, முஹிதீன் மௌலிது ஒரு ஆய்வுன்னு சொல்லக்கூடிய புத்தகத்துடைய 57 பக்கத்துல கடைசி வரியில சொல்றாங்க, இறை நேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும். இறை நேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். அப்ப இங்க அந்த அணியுடைய தலைவரை பத்தி நமக்கு, இந்த அணி தனிப்பட்ட மனிதரை பத்தி நாங்க பேசலங்க, இந்த அணியில யார் பேச வந்திருக்காங்களோ அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த அணியுடைய தலைவர் இந்த விவாதத்துக்கு சில தினங்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து எல்லா மேடையோரும் பேசிட்டு இருந்தாங்க. அது ஒண்ணு, அவங்க இது இறை நேசர்னு சம்மதிக்கணும், அல்லது நான் செய்த பெருங்குற்றம் தான் சம்மதிக்கணும். என்ன வருது, இறை நேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும். அப்ப ஒண்ணுல நான் புகழ், அது இறைநேசர் கிடையாது, நான் தெரியாதனமா புகழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஒண்ணுல, அல்லது இறைநேசர் தான் நான் அல்லாம புகழ்ந்து பாடுவேனா புகழ்ந்து பேசுவேனா அப்படின்னு சொல்லணும். அதுக்கும் பதில் 6 கேள்வி. 7 கேள்வி என்னன்னா, அந்த முஹிதீஷை நோன்பு பிடித்த சம்பவத்துல சொல்றாங்க, நோன்பு நோற்பது உள்ளிட்ட சட்டங்கள் பருவ வயது வந்தவருக்கு உரியவை. குழந்தையா இருக்கும்போது நோன்பு பிடிச்சாங்களா, அது எப்படி நோன்பு பிடிக்கிறது? பருவ வயது வந்தவருக்கு உரிவை அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்டல. ஆனா சஹீஹுல் புகாரியுடைய சஹீஹுல் புகாரியில 1960 ஹதீஸ்ல சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, நுசவிமு சிபியானனா, நாங்கள் எங்களுடைய சிறுவர்களை நோன்பு பிடிக்க செய்வோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நடக்கிற சம்பவம். அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா அறிவாங்க, அவங்களுடைய அங்கீகாரம் இதுக்கு இருக்கு. அப்போ நாங்க எங்களுடைய சிறுவர்களை நோன்பு பிடிக்க செய்வோம்னு சொன்னா சிறுவர்களுக்கு நோன்பு உண்டு, புரியுதா?
அது கடவை கிடையாது. பருவ வேதம் அடைந்த பின்னாடி பிடிக்கிறதுக்காக ஒரு பழக்கப்படுத்துறது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நோம்பு நோற்பது உள்ளிட்ட சட்டங்கள் பருவ வயது வந்தவருக்கு உரியவை. தப்புதானா? ஹதீஸுக்கு மாற்றமான விஷயம் தானா? அப்ப யாரு குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபடுறா? அத மக்கள் முடிவு பண்ணணும். இந்த தீர்ப்பா நீதிபதி கிடையாது. நீதிபதி யாரு? மக்கள் மன்றத்தில் விஷயங்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. மக்கள் முடிவு செய்யணும். நீங்க முடிவு செய்யுங்க. பொய்கள் சொல்றது யாரு? மோசடி பண்றது யாரு? தவறான ஆராய்ச்சி செய்யறது யாரு? குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபடுறது யாரு? நாங்க மௌனத்துல நிகழ்ந்த சம்பவத்தை பத்தி பேசினப்போ அது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதுதான். இன்னு நாங்க குர்ஆனுக்கு உட்பட்டதா? சகைரான் சொல்லக்கூடிய ஆயத்தி ஹதீஸுக்கு உட்பட்டதா? புகாரிய காட்டினாங்க. ஆனா அவங்க சொல்றது எல்லாமே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது. கேள்வி முடியல. கேள்வி வந்துட்டே இருக்கும். இந்த இந்த விவாதம் முடிஞ்சாலும் கேள்வி முடியாது. அடுத்த கேள்வி என்னன்னா, முஹிதி ஷேகிடம் ஷரியத் வந்து முறையிடுகிறது. முஹிதி ஷேகிட்ட ஷரியத் வந்து முறையிடுது. நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு முறையிடுது. ஒரு விஷயம் அதை பத்தி கேட்கிறாங்க, ஷரியத் எப்படி முறையிடும்? ஷரியத் பகுத்தறி உள்ள மனிதனா? அப்ப பகுத்தறி உள்ள மனிதன் தான் முறையிட முடியும்னு முஹிதீம் அவர்களது பக்கம் 14 சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புகாரில 5125 பக்கத்துல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்வா ஓதிட்டு இருந்த ஒரு ஈத்தப்பனை மரத்துண்ட விட்டுட்டு மிம்பர்ல ஏறின நேரத்துல அந்த மரத்துண்டி மிசில அஸ்வாத்தில் இஷார், மாதம் நிறைந்த ஒட்டகம் அழுவதை போன்று அழுதது. நபி அவர்கள்ட்ட முறையிட்டு தானே அது? அப்போ பகுத்தறி உள்ள மனிதன் மட்டும்தான் முறையிடலாமா? அப்படி கிடையாது. ஹதீஸ்ல சொல்லப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சம்பவத்துல சொல்லப்படுது, பகுத்தறிவு இல்லாத மனிதன் பகுத்தறிவு இல்லாத மரத்துண்டு முறையிடுகிறது. அவ குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபடுறது யாரு? மக்கள் முடிவு செய்யட்டும். அடுத்த செய்தி, சகோதரர்களே, நம்ம கேட்ட கேள்வியில ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த சாலம் இது அந்த குளத்துக்கரைக்கு போனதுல அவர்களால் இதுவரையிலையும் பதில் சொல்லலை. ஆனால் சொன்னதாக இருந்த இதுல பதில் என்னண்டா, ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க படி எடுத்துக்கிட்டாலும் என்ன சொல்லியிருக்காங்க, குளத்து பெண்கள் குளிக்கக்கூடிய இடத்தம், அது பெண்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, அங்க ஏன் இவர் போனார்? பெண் பார்க்க அப்படி போவாங்களா? ஹதீஸ்ல எந்த ஹதீஸ்ல குளத்தில் குளிக்கக்கூடிய பெண்களை போய் பெண் பார்க்க வேண்டும் என்று இருக்கு? காட்டுங்க. எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் நாங்க ஆதாரத்தோடு பேசுகிறோம், ஆதாரத்தோடு பேசுகிறோம்டா. எங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயை வந்து பெண் பார்க்க குளத்துல போய் தான் பார்த்தாங்களா? அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்கள் இவங்க உமரும் அபுபக்கரும் பெண் கேட்கும் போது அவங்க சிறுமி என்று சொல்லப்பட்டது. அவடனே என்ன செய்ய, திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. 2 வயசு 1 வயசுல தான் முடித்துக் கொண்டார்களா? அதற்கும் பதில் சொல்லல. அதற்கடுத்து ஆதாரம் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா அப்படின்னு இல்லையா? நம்ம சகீருங்கிற வார்த்தைக்கு சிறுமின்னு அர்த்தம் இல்லை என்று சொன்னாலும் தூக்கிட்டு வந்து காட்டணும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், சிறு ஆளுக்கும் பயன்படுத்தப்படும், பெரிய ஆளுக்கும் பயன்படுத்தப்படும். அதற்கு ஆதாரத்தை காட்டினா, அதுக்கு முஞ்சி தட்டி காட்டினாங்க. முஞ்சி இதுல ஒரு வார்த்தையை விட்டுட்டு தான் வாசிக்கிறார். இப்படி நிறைய பாதை விட்டுட்டு பாதை செய்யற வேலையெல்லாம் இருக்கு அதுல. அங்க முஞ்சியில என்ன, லித்துல் கபீரி வல் அலீமி, பிரம்மாண்டத்துக்கு எதிர்ப்பதமும் இருக்கு, பெரியதுக்கு எதிர்ப்பதமும் இருக்கு, பிரம்மாண்டம் பெருசா இருக்கிறவோட அதுக்கும் என்ன செய்யலாம், சகையர் என்று சொல்லலாம். அது முந்தி இதுல இருக்கு, அதையும் சேர்த்து கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. அங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டம் ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறவன் அவனோட கொஞ்சம் சின்னாளா இருந்தா அவனையும் சகையர் என்று சொல்லலாம். அதே முந்தியதில் தான் அந்த பெருசா தூக்கி காட்டினாங்களே அதே முந்தியதுல இருக்குது. இல்லைன்னா சொல்லுங்க, நான் எடுத்து வந்து காட்டுறேன். அப்போ சகீர் என்ற வார்த்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படும், ரொம்ப சின்ன ஆளுக்கும் பயன்படுத்தப்படும், பெரிய ஆளை கவனிக்கும் போது சிறிய அளவு என்ன செய்வோம், கவனிக்கப்படும். இங்கே நம்ம போகக்கூடிய போங்கை கவனித்து நாம் சொல்லுகிறோம், இது சின்ன புள்ள இல்லை, இது பெண் பேச போயிருக்கிறார் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம சொல்லியதின் காரணத்தினால் சகீர் என்பது பெரிய ஆளை தான் குறிக்கும். ரொம்ப பிரம்மாண்ட ஆளுக்கு இல்ல, மீடியமான பெண் பேசுவதற்கு தகுதியானால்தான் அப்படின்னு என்பதை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், நிரூபிச்சு காட்டிருக்கோம். அப்புறம் அதுக்கடுத்தா ஒண்ணு கேட்டாங்க, சின்ன புள்ளதாங்கிறதுக்காக ரலிய அபூஹா, அந்த தந்தை ஒத்துக்கொண்டால் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பிறகு வைக்க போறோம். இதுக்கு அடுத்து ஒன்னும் பாதி பாகம் பின்னால் இருக்குது. இதுக்கு பதில் சொன்ன போற சொல்லணுங்கிறது அப்படி இருக்கும். வந்துட்டாங்க உள்ள இறங்குறாங்க, எவ்வளவு இறங்குறாங்க ஆழத்துக்கு உள்ள போல மூழ்கி தான் போகணும். அந்த அளவுக்கு அதுக்குள்ள விவரம் இருக்கு. அடுத்ததா என்ன செய்வோம், அது கீழே என்னென்ன சொன்னாருங்கிறது எடுத்து சொல்லுவோம். அதுல தந்தை அனுமதி கொடுத்தால், எல்லா பெண்ணுக்கும் தந்தை அனுமதி கொடுக்க தான் செய்யும்.
இது எல்லாத்துக்கும் பொதுவா தெரிந்த ஒரு விஷயம் தான். திருமதியில 102வது செய்தி 1020வது செய்தியில இருக்கு, லா நிக்காக இல்லா பி வலியின், வலி இல்லாமல் நிக்காக கிடையாது. வலி என்ன செய்யணும், அங்க பொறுப்பாளர் இருக்கணும், அங்க அவருடைய பெற்றோர் வந்தா முதல் தகுதி, அவங்க அனுமதி கொடுத்தாதான். யாரு சின்ன பிள்ளை இல்ல பெரிய பிள்ளையாக இருந்தாலும் அனுமதி கொடுக்கணும். இப்படி ஹதீஸில் என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஹதீஸ்ல இந்த வாசகத்தை வைத்துக் கொண்டு சின்ன பிள்ளை அதனால தான் என்ன செஞ்சாங்க, அவங்க போனாங்க. குளத்துக்கு ஏன் போனாங்க அதுக்கு சொல்லுங்க பதில். முதல்ல குளத்திற்கு போவதற்கு என்ன காரணம், எந்த ஊரில் எந்த நாட்டில் வந்து பெண்களை வந்து பெண் பார்ப்பதற்காக குளத்துல போய் குளிச்சுட்டு இருக்க கூட பெண்ணை பார்த்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி சின்ன வயசா இருக்கட்டும் பெரிய வயசா இருக்கட்டும் இப்படி போவாங்களா, 2 வயசு 3 வயசு பெண்களை பார்ப்பார்களா என்பதை என்ன செய்யணும் அவர்கள் சொல்லணும். அடுத்தது அதாவது இந்த சகீரத்தன் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் ரொம்ப இதா இருக்கிறாங்க. நாம வந்து ஒன்னு விளங்கிக்கணும், சகீரத்தன் என்ற அந்த வார்த்தைக்கு வந்து சின்ன பிள்ளை என்ற அர்த்தமே இல்லை அப்படின்னு சொன்னா தான் அவங்க சொல்லக்கூடிய வாதம் நியாயம் போடும். சகீரன் என்ற அந்த வார்த்தை இருக்குது அதுல வருது, அதுக்கு சின்ன பிள்ளைங்கிற அர்த்தமே இல்லை, அது மட்டும்தான் வேற அர்த்தமே இல்லை அப்படின்னு சொன்னா தான் அந்த வாதம் நிலைபெறும். சகீரத்தன் என்பதற்கு இவங்க சொன்ன மாதிரி எங்க அணியில இருந்து சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்கிற அர்த்தம் தான் இருக்குதா, வேற அர்த்தமே கொடுக்க முடியாதா, ஒரு குமரி பிள்ளை மாதிரி ஒரு பருவ வயது மாதிரி உள்ள அந்த அர்த்தத்தை கொடுக்கவே முடியாதா, முடியாது என்பதை நிரூபிக்கணும். நாங்க அதுக்கு ஆதாரத்தை காட்டிட்டோம், அவர்கள் எந்த அகராதி நூலை காட்டினார்களோ அதே அகராதி நூலைத்தான் நாமளும் காட்டினோம், அதே சகீரங்கிறதுக்கு அது மட்டும் அர்த்தம் இல்லை. இப்ப நாங்க இன்னும் தெளிவா சொல்லுகிறோம், சகீரத்தன் அந்த வார்த்தைக்கு சின்ன பிள்ளை அவங்க சொன்ன மாதிரி 3 வயசு 2 வயசு அதுக்கும் பொருந்தும், அதுக்கு மட்டும்தான் பொருந்தும் கிடையாது. அதே மாதிரி அதை விட ஒரு பருவ வயதுல இருக்கக்கூடிய அவங்களுக்கும் அந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுல கேட்டாங்க ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டணும்ல, சகீரத்தன் என்பதற்கு ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டினாங்களா. வாதம் பண்ணும்போது எங்களை கவனிங்க, வாதம் பண்ணும் போது எங்களை கவனிங்க, ஹதீஸ் தான் எடுத்து காட்டணும்ல, ஹதீஸை எடுத்து காட்டணுமா காட்டலையா. ஃபாத்திமா அவர்களை அலி அவர்கள் திருமணம் பண்ணாங்க, அப்ப ஃபாத்திமா அந்த ரசூலாவுடைய மகள் ஃபாத்திமா என்ற அந்த மகளுக்கு அங்க ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை சகீரத்தன், சின்ன அந்த சகீரத்தன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இதை வைத்துக் கொண்டுதான் நாங்க சொன்னோம் அந்த ஃபாத்திமா என்ற அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு அங்க ஹதீஸ்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சகீரத்தன் இருக்குதா இல்லையா. அப்ப அவங்க என்ன வயசு, ஃபாத்திமான்னு வருதா இல்லையா அந்த ஹதீஸ்ல, சகீரத்தன் வருதா இல்லையா, அவங்களுக்கு எத்தனை வயசு ஹதீஸ்ல இல்ல. ஆனாலும் ஹதீஸுடைய துணைகளை கொண்டு வேறு வேற ஆதாரங்களை கொண்டு அவங்களுடைய வயசை தீர்மானிக்கலாம். எப்படி வயசை தீர்மானிக்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்குறாங்க, இறக்கும் போது பாத்திமா அவர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 பிள்ளை. யாருக்கு, பாத்திமாவுக்கு 2 பிள்ளை. ரசூலுல்லாஹ் வந்து இறக்கும் போது பாத்திமாவுக்கு 2 பிள்ளை. 2 பிள்ளைனா ஹசன் ஹுசைன். அந்த ஹசன் ஹுசைன் 2 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, அதுல சின்ன பிள்ளை அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு பிள்ளை ரசூலுல்லாஹ் இறக்கும் போது அப்படியே ஓடி ஆடி விளையாடுவாங்களாம், அங்கங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம். இதற்கு மேல இன்னொரு பிள்ளையும் இருக்கு, அதாவது 2 பிள்ளைகள், சின்ன பிள்ளை வந்து என்ன செய்யும்னா ஓடி ஆடி விளையாடும், ஹதீஸ் இருக்குல்ல. அப்ப ஓடி ஆடி விளையாடக்கூடிய நேரத்தில் தான் அந்த ரபி அவர்கள் இறக்குறாங்க, அதுக்கு முன்னாலதான் பாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த பின்னால குழந்தை என்ன பிறக்குது, 3 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா பாத்திமாவை, அதுதான் எங்களுடைய கேள்வி. எங்களுடைய கேள்வி என்னன்னா, ரசூலுல்லாஹ் இருக்கும் போது பாத்திமாவுக்கு கல்யாணம் பண்ணாங்க, அது உண்மை. சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னா ரசூலா இறக்கும் போதே அந்த பிள்ளைக்கு எப்படி குழந்தை பிறந்திருக்கும், பாத்திமாவுக்கு எப்படி குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை 1 வயசு குழந்தை இல்ல, ஒரு குழந்தையும் இல்ல. ரசூலா இறக்கும் போது அன்னைக்கு பிறந்த குழந்தையும் கிடையாது, அவங்க இறக்கும் போது ரசூலா இறக்கும் போது ஒரு குழந்தை ஓடி ஆடி விளையாடுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க குழந்தையை பெற்றிருக்கிறாங்க. 2 பிள்ளை இருக்குது, அப்ப எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணிருப்பாங்க, 3 வயசுலயா 2 வயசுலயா. சகீரத்தனுக்கு அந்த அர்த்தம் தான் இருக்குதுன்னு காட்டுங்களேன் பார்ப்போம். இந்த ஹதீஸின் அடிப்படையில 2 வயசுலயே பாத்திமா குழந்தை பெத்துட்டாங்க, 3 வயசுலயே பாத்திமா குழந்தை பெத்துட்டாங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். அந்த அர்த்தம் நீங்களும் வைக்க மாட்டீங்க, நல்ல உங்களுக்கும் தெரியும். ஏன்,
அது வந்து பருவ வயதுதான். அந்த ஹதீஸ்ல பாத்திமாவை சகீர் என்ற அந்த வார்த்தை, சகீரத் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகின்ற அந்த ஹதீஸ்ல பாத்திமா என்பதற்கு வந்து ஒரு வயசு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கும் அதை விளங்க வைக்க முடியும், விளங்க முடியும், தெளிவாக புரிய முடியும். சின்ன பிள்ளை இல்லை அப்படிங்கிறது தெளிவா விளங்கும், பருவ வயது உள்ள பிள்ளைதான் அப்படிங்கிறது தெளிவா விளங்கும். அதுக்கு அடுத்து அதாவது இந்த மௌலூதுல வரக்கூடிய சகீரத்தன் என்பதற்கு நாங்க கண்மூடித்தனமா சின்ன பிள்ளை அர்த்தம் வைக்கல, காரணகாரியத்தோடு தான். எப்படி அந்த ஹதீஸ்ல பாத்திமாவை சகீரா வரும்போது ஒரு வாலிப பெண்ணு காரணகாரியத்தோடு அர்த்தம் வைக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த மௌலூதுலையும் சகீரத்தன் என்ற வார்த்தை வருது. அதற்கு என்ன செய்யறோம், காரணகாரியத்தோடு தான் அர்த்தம் வச்சு. அது முதல்ல விளக்கிட்டோம், திரும்ப ஒரு சொல்றேன். என்ன காரணகாரியம், ஒரு இளைஞருக்கு திரும்பம் பண்ண போறாங்கன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு தான் பெண்ணை பார்க்கிறோம் அப்படிங்கிறீ. பெண்ணும் பார்க்கறது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பெண் பார்க்கறதுங்கிறது வந்து சின்ன பிள்ளையா பார்ப்பீங்க. இந்த காரணம் அங்கே இருக்குதா இல்லையா, அவங்களுடைய தகப்பனார்த்த கேட்கணும், கேட்டு அவங்க ஏற்றுக்கொண்டா நான் உடனே கல்யாணமும் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா. அப்ப இது என்ன, இது மூணு வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க, நாலு வயசுல புள்ள பெத்துட்டாங்களா, சொன்னாலும் சொல்லுவீங்க நீங்க. அப்படித்தான் சாவுல மீதுக்கு வந்து எல்லாமே இருக்குது. அவர் மூணு வயசுல வளர்ப்பு பிள்ளைக்கு வந்து ஒரு பிள்ளைய, மூணு வயசு பிள்ளைய கட்டி கொடுத்தாரு, மூன்றரை வயசுல இன்னொரு புள்ள வரும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. அது சொன்னா மக்கள் வணங்கிட்டு போட்டோம், வழங்குதா. அப்ப இந்த காரண காரியத்தோடு எல்லாத்தையும் முன் வைத்துதான் எப்படி பாத்திமாவுக்கு வருகின்ற அந்த ஹதீஸ்ல வருகின்ற அந்த வார்த்தையில சகீரத்தன் என்பதற்கு அந்த அர்த்தம் இல்ல, அதாவது குமரி பெண்ணுதான் சொல்றோமோ அதே மாதிரி இங்கேயும் அத மாதிரி அர்த்தம் இருக்குது. அதனால் அங்க வந்து குமரி பெண்ணுதானே தவிர சாதாரண சிறுமி என்று விளங்கவே முடியாது என்பதையும் திட்டவட்டமா சொல்லிக் கொடுக்கும். அதாவது நல்லா கவனிச்சுக்க, திருப்பி இப்ப சிறுமி சிறுமின்னு சொன்னாங்க, சிறுமி சிறுமின்னு சொன்னாங்க. இந்த சின்ன பிள்ளையில சிறும சம்பந்தம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நடக்குதா இல்லையா நாட்டில், யோசிச்சு சும்மா சிறுமின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், ஒரு பத்து வயசுன்னு வச்சுக்க, ஒன்பது வயசுன்னு வச்சுக்க. இந்த மாதிரி சிறுமிகள் குளிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த பிள்ளை தலையை தடவி நீ தான் என் மகனுக்கு பொண்ணு அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு ஒரு ஹதீஸை காட்டு, அப்படி காட்டு. கல்யாணத்துக்கு முந்தி ரசூல் காட்டுங்க, அதுக்கு ஒரு ஹதீஸை காட்டுங்க. கல்யாணத்துக்கு முந்தி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆயிஷா கேட்டாங்க, நீ கேள்விப்பட்டீல்ல, இந்த மாதிரி குளிச்சுட்டு இருக்கும்போது தலையை தடவுறாங்க கல்யாணத்துக்கு முந்தியா? அலி அவர்கள் சின்ன வயசுல கேட்டாங்க, தம் மனைவி பாத்திமா கல்யாணத்துக்கு முந்தி தடவுறாங்களா? கேள்வி என்னால, இந்த சிறுமி என்னமோ ஒரு வயசு ரெண்டு வயசு காட்ட பாக்குறீங்க, இப்பதான் ஏழு எட்டு வயசுல என்னென்ன பண்றாங்க மனசு, எல்லா மனசும் அந்த காலம் இந்த காலம் அதான் நடக்குது. சிறுமி என்று வயசு நீங்கள் சொல்லக்கூடிய சிறுமி என்ன வயசை வச்சுக்கிறீங்க நீங்க, அது உங்க இஷ்டம், உங்க வயசு வைக்கிறது. சிறுமி சகீரத்து அப்படிங்கிறதுக்கு சிறுமிதான் அப்படி என்ற அர்த்தம் அரபி டிஷன காமிச்சோம், குர்ஆனுடைய வசனத்தை காமிச்சோம், அந்த தரப்புல இருந்து ஹதீஸ்ல காமிக்கல. மூக்க இப்படி தொடுங்கன்னா எங்கிட்ட சொல்றான், அப்படித்தானே விளங்குது, குழந்தைலாம் இருந்துச்சுல, நம்ம சகீரத்துக்கு சிறுமிங்கிறது குர்ஆன் ஹதீஸ் அர்த்தம் கேட்கிறோம், இப்படி இருந்தா இப்படித்தானே வைக்கணும், மூணு வயசுல குழந்தை பிறஞ்சா, ஏன் மூக்க சுத்தி தொடுறீங்க? டைரக்ட் குர்ஆன்ல இருக்கா தாங்க ஒப்புக்கொள்றோம், ஹதீஸ்ல இருக்கா தாங்க ஒப்புக்கொள்றோம், இது இப்படி விளங்குது அப்படித்தான் நம்ம விளங்கணும், இது வேணாங்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் டைரக்டா தரணும், நாங்க ஒப்புக்கொள்ளுவோம். நீங்க ஒரு ஹதீஸ் போந்தாங்க ஒப்புக்கொண்டு போயிட்டே இருக்கிறோம், அதை விட்டுப்படி இப்படி விளங்குகிறது அப்படி விளங்குகிறது இப்படிதான் விளங்க வேணும் இதே வேணாங்கிறோம், குர்ஆன் இதே டைரக்ட், நாங்க அப்படி செய்யல இல்ல, நாங்க பாருங்க குர்ஆன்ல தந்தோம் அப்படியே சுத்தி வந்தோம், நாங்க ஹதீஸ்ல தந்தோம் சுத்திக்கிட வந்தோம் டைரக்டா தரோம். இப்ப இதுல வேற இப்ப முஞ்சதை நம்ம காமிச்சு, நீங்க சொல்லலாம் முஞ்சதில் காமிச்சுட்டோம்ல, இப்ப அரபி தெரியாதனால ஏதோ ரைட்டு நீங்க செலவு நினைச்சிட்டு இருக்கலாம். இதுல பாருங்க என்ன சதிர் போட்டிருக்கு, வாச்சிடறோம் லித்துல் கபீர் இருக்கு, பெரியவருக்கு எதிர்ச்சொல், இப்ப பெரியவள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கிறோங்க, எதிர்ச்சொல் என்ன, சிறியவள் தான் வரும், சரிதானா, பெரியவருக்கு எதிர்ச்சொல் அப்படிதானே. அதுக்கு அடுத்து அதுக்கு மட்டும் இல்ல, வல் அலீம் பிரம்மாண்டம் என்பதற்கும் எதிர்ச்சொல், அதாவது இப்படி வச்சுக்கிறோம், பெரிய எதிர்ச்சொல் என்னங்க, சிறிய அப்படின்னு சொல்லுவீங்க, மிகப்பெரிய அப்படின்னு வச்சுக்கிறோங்க, எதிர்ச்சொல் எப்படி வரும், மிகச்சிறியாண்டு வரும்.
இப்ப நம்முடைய அர்த்தத்துக்கு தான் அவங்க தலி காமிச்சிட்டு போய் ஆதாரம் காமிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படிதான் இருக்கு. கபீர் என்பதற்கும் பெரிய என்பதற்கும் எதிர்ச்சொல், பிரம்மாண்டம் என்பதற்கும் எதிர்ச்சொல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுமின்னு நம்ம சொல்றோம், அவங்க சொல்றான் இல்ல இல்ல மிகச்சிறுமிங்கிற அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால ரொம்ப வசியா போச்சு இப்ப நமக்கு. அதனால அங்க அப்படியே நான் பாக்குறேன். அப்ப இது முஞ்சதுன்னு சொன்னதே சரியில்லைன்னு ஆயிப்போச்சு. இல்ல அப்படி இல்லைன்னு அவங்க சொல்லணும்னு நம்ம கேட்க தேவை. நம்ம எந்தக்கும் தயாரா இருக்கிறாங்க, உண்மைன்னு சொன்னா எந்த தயாரா இருக்கிறோம். அதே போல இவங்க என்ன சொல்றாங்க, சுத்துப்பா இவங்க ஏன் குளத்துக்கு போனாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா இருக்கு, அவளே சொன்னாங்க அதுல இருக்குது. சுத்துப்பா ஓதி போட்டு வந்துகிட்டு இருந்தாங்க தெருவுல, அப்பதான் குளத்துல பார்த்தாங்கன்னு தெரியுது. பெண் பார்க்க குளத்துக்கா வருவார்கள், அப்படியா இருக்கிறாங்க. அப்படி இருந்தா இருக்க காமிங்க நான் ஒப்புக்கொள்றோம். பெண் பார்ப்பதற்காகவே குளத்துக்கு சென்றார்கள் காமிங்க, ஒப்புக்கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். அனுதபுரத்துக்கு வரலாம், நாங்க தான் ஒப்புக்கொள்றோமாங்க. இல்லாததை ஏன் சொல்றீங்கன்னு தான் கேட்கிறோம். அதிலே இருக்குது என்ன, சுத்துப்பா பரிசம் முடிஞ்சிட்டு தெருவில் நடந்து போனாங்களாம், வர்ற அந்த குளத்துல தான் குளிச்சுட்டு இருந்தாங்களாம், அப்படின்னு தான் இருக்குது. சரி, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். இல்ல இல்ல தெரிஞ்சுதான் போனாங்கன்னு சொன்னா அப்ப சாலுமன் ஆத்துக்கு மறைவான விஷயம் தெரியும்னு ஒப்புக்கொள்றீங்கன்னு அர்த்தமாகும். அங்க இருக்கும் போதே இந்த ரெண்டு சினிமா அங்க இருக்கிறாங்க தெரிஞ்சு போச்சு, அதை கரெக்டா போறான்னு அர்த்தம் வரும். என்ன அதனால இப்ப மறைவான விஷயம் இல்லைன்னு சொல்றீங்க. இது ஒரு இது ஒரு விஷயம். அடுத்ததாக இப்ப ஒரு சிறுமியை பார்த்து என் மகனுக்கு முடிச்சுக்கிறோம் சொல்லுவாங்களா, அதுல இருந்து சிறுமி இல்லைன்னு தானே வழங்குது. இது எல்லாம் அரபி வாசத்தை பார்க்கனால வந்தவன அந்த சிறுமியை பார்த்து நீ என் மகனுக்கு சொன்னாங்களா அதை காமிக்க முடியுமா, காமிச்சிருக்கோம் ஒப்புக்கொண்டு போயிட்டே இருக்கிறோம். அதுவும் கிடையாது. அங்க என்ன இருக்கு, இந்த சிறுமை தான் என் மகளுக்குன்னு இருக்கு. அந்த பெண்ண சிறுமியை பார்த்து நீனா அப்படின்னு சொன்னாங்களா சொல்லுங்க, அது ஒப்புக்கொள்றோம். இவங்க சொல்றது எதுவுமே இல்ல இல்லைங்க, அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டா லா நிக்காக பிலா வழின்னு இருக்கிறாங்க. பெண்ணுடைய வாப்பாவுடைய அனுமதி இருந்தாதான் அப்படின்னு சொல்றீங்கள, இப்ப வாப்பாவோட அனுமதி வேணும்னு ஹதீஸில் இருக்கதான செய்துட்டாங்கல்ல, இப்ப அவங்க அவங்க சட்டத்தை நிறைவேற்றும். இப்ப அவங்க சொல்லணும், அவங்க சொன்னாக்க அவங்க சட்டத்தை கருந்து விட சும்மா விடலாம். அவங்க சொல்லட்டும், வயது வந்த பெண்ணாக இருந்தாலும் தந்தையின் அனுமதி இருந்தால்தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் வேண்டும், இல்லாட்டா செல்லாது என்பது அவங்க கொள்கையா இருந்தா அவங்க வச்ச ஹதீஸ் கரெக்ட். அதை அவங்க சொல்லணும், இந்த மன்றத்துக்கு சொல்லணும். அதாவது வாப்பாடு அனுமதி இருந்தால்தான் வயது வந்தோடைய பெண்மனுடைய நிகா செல்லும், இல்லாவிட்டா செல்லாது அப்படின்னு அவங்க நிலை கொண்டிருந்து இந்த ஹதீஸை காட்டிருந்தா கரெக்ட் ஆகும். அப்ப எங்க கொள்கை வேற, நாங்க சொல்ற ஹதீஸ் வேற அப்படின்னு ரெட்டை நிலைப்பாடு கூடாது. இப்ப அவங்க சொல்லிட்டு அப்படின்ற சொன்னா அவங்க கொள்கை பிரகாரம் இதை பாதிட்டு இருக்காங்க நம்ம நினைக்கலாம். இந்த மன்றத்தில் அவங்க இந்த விஷயத்தில் கொள்கை என்னங்கிறது அவங்க சொல்லி ஆகணும். இதை நாங்கள் ஏற்கனவே வச்ச கேள்வி லிஸ்டில் இதையும் சேர்த்துட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, ஒரு மிக சாதாரணமான விஷயத்தை ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமானதாக ஆக்கி தங்களுக்கே உரிய பாணியில ஒரு மிகப்பெரிய தவறாக சித்தரிக்கப்பட்டு இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு விஷயம் பேசப்பட்டு வருகிறது. ஆனா உண்மையிலேயே மூமின்களுக்கே உரிய தன்மையான நல்ல எண்ணத்தோடு நல்ல கண்கொண்டு பார்ப்பது என்ற அடிப்படை நமக்கு இருக்குமானால் யகீனன் வல்லாஹி நிச்சயமாக இப்படி ஒரு சிந்தனை அவர்களது மனதில் அடிமனதில் கூடப்பட்டிருக்கார். சகீரத் என்ற வார்த்தை இருக்கிறது, இதற்கு கபீரா பெரியவள் என்று அர்த்தம் சுத்தி வளைத்து சொல்லி நல்லவர்கள் மீது ஒரு தவறான அபாண்டத்தை தங்களது மனதிற்குள் இருக்கின்ற தவறான சிந்தனையை தங்களுக்குரிய சிந்தனையை அந்த புனிதர்கள் மீது கொட்டுவதற்கு சேர்வாரி இறைப்பதற்கு கஷ்டப்பட்டு ஆதாரம் கொண்டு வராங்க. அருமை சகோதரர்களே, சாதாரணமான விஷயம் சகீரா சிறுமி என்று சொன்னார், சிறுமியை அந்த சிறுமி என்று சொல்வதற்கு ஆதாரம் தேவையில்லை, பெரியவள் என்று சொல்வதற்குத்தான் ஆதாரங்கள் தேவைப்படும். சகீரா என்ற வார்த்தைக்கு சிறுமி என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் வேண்டும்? ஆனாலும் கூட அந்த வாசக அமைப்பு எந்த வாசகத்தை இவர்கள் குறை சொல்கின்றார்களோ அந்த வாசகத்தில் சிறுமி என்ற வார்த்தை என்பது மட்டுமல்ல, அவர்கள் சிறுமியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு அத்தனை சூழ்நிலை அத்தாட்சியிலும் அந்த வார்த்தைகள் அறிவிக்கின்றது. நான் ஒவ்வொன்றாக சொல்கின்றேன். முதலில் குழந்தைகள் ஹுத்மாவுக்கு பின்னால போனாங்க, ஷாஹ் ஹமீது நாயகம் பார்த்தாங்க குளத்துக்கரையில், எவ்வளவு பெரிய தவறான ஒரு வாசக அமைப்பை பாருங்கள். அருமைச்சு எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், தடவி பொம்பளையை தடவினாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதீம்களுடைய தலையை தடவினார்கள் சொல்ற துணியில இருக்கு. எதற்கு, எந்த அர்த்தம் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும்? ஒரு தந்தையை தனது குழந்தையை தடவுவதற்கும் ஒரு ஒரு ஆண் தனது காதலியை தடவுவதற்கும் வித்தியாசம் இல்லையா? மூமின்களுக்குரிய தன்மை என்ன? ஏன் தவறாக சித்தரிக்கின்றீர்கள்?
இருக்கின்ற அர்த்தத்தை அனைத்தையும் விட்டுவிட்டு இல்லாத ஒரு அர்த்தத்தை கற்பனை செய்து சொல்வதற்கு என்ன காரணம்? உங்களுக்கு இருக்கின்ற அடிப்படை துவேஷத்தை தவிர்த்து வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? அருமை சகோதரர்களே, நான் வேதனையில் சொல்கின்றேன், இந்த வார்த்தையை பாருங்கள். பகலில் பெரிய பொம்பளை, பெரியவங்க, அழகு கண்ணி தடவுனாங்க அப்படின்னு சொல்றீங்களே, உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய பெண் பட்ட பகலில் மக்கள் நடமாடுகின்ற பகுதியில் குளத்தங்கரையில் குளித்திருக்க முடியுமா? இதை எந்த இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றது? செய்திருப்பார்களா? அடுத்த விஷயத்துக்கு பாருங்கள், ஹூர் என்று வந்திருக்கு. ஹூர் அழகிய பெண், ஒரு குழந்தையை பார்த்து நீ ஹூரை போன்ற இருக்கின்ற என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கு? நாம் சொல்வதில்லையா? என்ன அழகு, ஹூரிலின் மாதிரி இருக்கு என் குழந்தை. ஒரு குழந்தையை சொல்லுகின்ற வார்த்தை இல்லையா? இந்த வார்த்தையே பெரியவள் என்பதற்கு உங்களுக்கு எங்கிருந்து தெளிவு கிடைத்தது? அதே போன்று தலையை தடவினார்கள், ஏற்கனவே சொன்னேன், தடவினார்கள் என்பதற்கு என்ன இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான அர்த்தம்? சூழ்நிலைக்கு தக்க அர்த்தம் சொல்ல வேண்டியது இல்லையா? அந்த மகான் அவர்கள் தடவுகின்றது போல எப்படி சொன்னார்கள் என்ற வார்த்தை வருகின்ற தெரியுமா? உன்னை எனது மகனாராக ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற அர்த்தத்தை உபயோகிக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, ஒரு தந்தையுடைய ஸ்தானத்திலிருந்து குழந்தை மகள் என்ற ஸ்தானத்தில் தான் தலையை தடவின அப்படியே ஒப்புக்கொண்டார். அந்த எண்ணத்தில் தடவினார்கள் என்று வருகின்ற பொழுது இல்லாத ஒரு அர்த்தத்தை பெரியவளாக காண்பித்து தடவுதல் என்று ஒரு மிக தவறான ஒரு அர்த்தத்தை சுட்டி காண்பிப்பதற்கு காரணம் என்ன? அது மட்டுமல்ல அருமை சகோதரர்களே, பின்னாடியே இருக்கு. அங்க சகீரத்தை வேண்டுமானா இல்ல நாங்க ஆதாரத்தை வச்சு கபீராண்டு நிறுவிச்சு ஷாவல் மீதாயத்தை குற்றவாளி குண்டல் ஏத்துவோம், அவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லுவோன்னு சொல்லலாம். இன்னும் கீழே வாருங்க என்ற வார்த்தை வருகின்றது. சபியா என்று சொல்வதற்கு நீங்கள் பெரியவள் என்று அர்த்தம் சொல்ல போகின்றீர்களா? நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க அறிவிச்சு. ஏன் தெரியுமா? நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், ஷாவுலின் மகான்களை, புனிதர்களை கொச்சைப்படுத்த வேண்டும், புனிதர்களை இழிவுபடுத்த வேண்டும், புனிதர்களுடைய புனிதத்தன்மையை மூமிகளுடைய கல்வியிலிருந்து எடுத்து எரிய வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய வண்டி ஓடும். இதை தவிர்த்து வேறு என்ன என்ன இருக்க முடியும்? சரி, ஒரு விஷயம் தெளிவாக உதாரணம், இது மிக தெளிவாக இருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு விஷயம் தெளிவாக தெரியவில்லை என்று சொன்னால் கூட, ஒரு மூமின், நாம் மூமின் என்ற தரத்திலும், அந்த நிகழ்ச்சி யாரோடு இணைக்கப்படுகின்றது என்ற தரத்தில் வைத்து பார்த்தால், அருமை சகோதரர்களே, இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குமா? அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்லன், மூமின்களே தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பஅலல்லன்னி இஸ்மன், தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், கற்பனையான சிந்தனைகள் பாவம், அது பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அருமை சகோதரர்களே, இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தைகள், சுற்றுச்சூழல்கள் அனைத்தும் நீங்கள் தெளிவாக பார்த்தால் இதற்குமே நீங்கள் போகவே மாட்டீர்கள், அதற்கு மேலும் போனால் அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அதாவது அசரத்துக்கும் அவங்களுக்கு இடையில ஒரே ஒரு கேள்வியை பத்தி தான் விஷயம், அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணாங்க, முடியல. ஆனா நான் எட்டு கேள்வி கேட்டு ஒண்ணுக்கும் பதில் சொல்லல, நான் என்ன அவ்வளவு பெரிய மோசமானாளா? அவங்களுக்கு இடையில ஒரே ஒரு கேள்வி பத்து விஷயம் இவ்வளவு நேரம் முடிஞ்சிருக்கு, நான் எட்டு கேள்வி கேட்டேன் ஒண்ணுக்குமே பதில் இல்ல, என்ன இவ்வளவு இழிவுபடுத்துறாங்க? அதெல்லாம் விட முடியாது, நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். மறைவான விஷயத்தை எடுத்து போட்டாங்க, நான் அதை தொங்கி பிடிக்கிறேன். ஏகத்துவம் முஹீதி மௌலிதி ஆய்வு, அது ஆய்வா உங்களுக்கு புரியுது? ஆய்வு, ஆய்வு, ஆய்வுடைய லட்சணம் புரியுதா உங்களுக்கு? இது ஆய்வு. என்ன பேச சொல்றாங்க? மனிதர்களுடன் எவற்றை பேச அல்லாஹ் விரும்பினானோ அவற்றையெல்லாம் குர்ஆனாக வழங்கிவிட்டான், எவரிடமும் இறைவன் பேச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது என்ற சாதாரண அறிவு கூட மௌலித எழுதியவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மௌலிதுல மௌலிதுடைய ஆசிரியரை குறை சொல்றாங்க புத்தகத்துல. அதை பத்தி நாம பேசக்கூடாது. அப்ப அல்லாஹ் பேச வேண்டியதெல்லாம் குர்ஆனாக பேசிட்டான், அப்புறம் என்ன யார்ட்டையும் பேச வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஏகத்துவம் பத்திரிகையிலேயே ஒரு ஹதீஸ பத்தி நுபுவத்தில் நின்றும் நற்செய்திகள் அல்லாமல் எஞ்சிவிட்டன, நற்செய்தி மட்டும் மீதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லவாரி சொல்ல அவ சகாபர்களுக்கு நற்செய்தினா என்ன? அதுக்கு சொல்ற பதில் என்ன? மூமின்களுக்கு மறைவான விஷயங்களை அறிவித்துக் கொடுப்பது. அதாவது டோர் லாக் பண்ணுங்க, டோர் லாக், ஆளு வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அது வேண்டாம். ஒண்ணுக்கு போனோம்
வெளியில் போகக்கூடாது, போனவங்க திரும்பி உள்ள வரக்கூடாது, அதான ஒப்பந்தம். இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணிக்கு சரியாக முடிஞ்சிடும், அப்போ வந்து வெளியில போய்க்கிறோம். வெளியில போறவங்க திரும்பி உள்ள வர மாட்டாங்க. இங்க உட்கார முடியல, ஒரு டயர்டா இருந்துச்சுன்னா வெளியில போகட்டும், திரும்பி உள்ள வர முடியாது, அடுத்த அமர்வுக்கு தான் உள்ள வர முடியும். சிரிப்பு, ரெண்டு தரப்பு சிரிப்புகள் வருது, சிரிப்புகள், இந்த நக்கல் கிண்டல் இதெல்லாம் வரக்கூடாது. இவர்கள் இங்க விவாதத்தில் நடைபெறும் பொழுது உங்களுக்கு அவருடைய பேச்சு உங்களுக்கு தண்ணி சப்ளை பண்றது இடையிலாம் அதெல்லாம் விவாதிக்கும் பொழுது அதை செய்ய வேணாம். இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும் உங்களுக்கு விவாதம். ரெண்டு தரப்பையும் சேர்ந்துதான் சொல்றது, ஒரு தரப்பை மட்டும் நாங்க சொல்லல. நடுவரா இருக்கிறவங்க ரெண்டு பேருமே நாங்க பேசும்போது ரெண்டு தரப்பையும் தான் சொல்றோம். நீங்க நம்ம தரப்பு நம்ம தரப்பு தேவையில்லாத வச்சது. இரண்டு தரப்பையும் சேர்ந்தவங்களும் யாரும் நிக்க வேண்டாம், பின்னாடி உட்காருங்க, நாங்க சொல்லியாச்சு. அன்பு சகோதரர்களே, நாம தெளிவாக அவர்கள் கேட்டதின் அடிப்படையில் சகீரத்தன் என்ற அந்த வார்த்தைக்கு வந்து குமரி பெண்ணு தான் என்பதை பாத்திமா அவர்கள் சம்பந்தமாக வருகின்ற அந்த ஹதீஸில் இருந்து தெளிவாக எடுத்து வைத்து விட்டோம். இது விளங்கக்கூடியவர்களுக்கு தெளிவாக புரியும். அதே போன்று அடுத்த ஒரு ஆதாரத்தையும் நாம முன்வைக்கிறோம், கேள்வியை முன்வைக்கிறோம். என்ன கேள்வி என்றால், இந்த கேள்வி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இன்னொரு அடிப்படை வழங்கணும். பொதுவாக மார்க்கத்தின் அடிப்படையில் ஒருவர் நல்லவர் கெட்டவர் என்று தீர்மானிப்பதாக இருந்தால் எதை வைத்து தீர்மானிப்போம்? இவர்கிட்ட கொஞ்சம் தொழுகை, வணக்கம், வழிபாடு, இறையச்சம் இதெல்லாம் இருக்குது, அதனால இவர் ஒரு நல்லவர். இவர் வந்து தொழமாட்டாரு, நோன்பு வைக்க மாட்டாரு, அல்லது மார்க்கத்துக்கு புறமா நடக்காரு, இறையச்சம் இல்லை, அதனால இவர் கொஞ்சம் மோசம் அல்லது நல்லவர் இல்லை இப்படின்னு தீர்மானிப்போம். யாராக இருந்தாலும் இந்த தீர்மானம் தான் அடிப்படையாக கொண்டு வருவோம். ஒருவரை மார்க்கத்தின் அடிப்படையில் நல்லவர் என்பதற்கும் தீயவர் என்பதற்கும் இதுதான். இது ஏன் கருத்தாக நான் சொல்லலை, நம்மளும் இது நடைமுறையில் வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வே அப்படி சொல்றான். என்ன சொல்றான்? யா யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜால்நாக்கும் ஷுஉபன் வ கபாயில லிதஆரஃபு இன்னா அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் படைத்தோம். உங்களை பல கிளைகளாக பல கோத்தரத்துகளாக நாம் உருவாக்கி இருக்கிறோம். உங்களை யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். அல்லாஹ்விடத்தில் உங்களில் யார் இறையச்சமிக்கவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் மிக நல்லவர், சிறந்தவர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான். இதே மாதிரி வந்து வேற ஹதீஸ்களையும் நீங்க பார்க்கலாம். இன்னல்லாஹ் லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் வா அம்வாலிக்கும் வலாக்கின் யன்ஸுரு இலா குலூபிக்கும் வா அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை, அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களைத்தான் பார்க்கிறான், உங்களுடைய செயல்பாடுகளைத்தான் பார்க்கிறான். அதாவது இந்த ஹதீஸ்லையும் சொல்லப்பட்ட அந்த ஆயத்திலையுமே ஒரு கருத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்துது. மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு ஆள் நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ தீர்மானிப்பதற்கு அவருடைய இறையச்சத்தை தான் அளவுகோலாக வைக்கணும். இறையச்சத்தை அளவுகோலாக வச்சு இவர் நல்லவர் அல்லது இவர் மோசமானவர், இவர் சரியில்லை இப்படின்னு தீர்மானிக்கலாம். இது ஒரு ஆயத்து ஹதீஸ் மட்டும் இல்ல, குர்ஆன்ல இதே மாதிரி ஏராளமான ஆயத்து ஹதீஸ் இருக்குது. இதை அடிப்படையா மனசுல புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இந்த மௌலூதுல என்ன வருது தெரியுமா? ஷாவுல் ஹமீது வந்து நல்லவர் கெட்டவர் என்று பிரிச்சு இவர் நல்லவர் தான் இவர் கெட்டவர் தான் என்று சொல்வதற்கு ஒரு அடிப்படையை வைக்கிறார். என்ன அடிப்படை அவர் வைக்கிறாரு? இவர் நல்லவர், ரொம்ப தொழுதாரு, அதனால நல்லவர் இப்படின்னு வரல. இவர் வந்து சினிமா பாக்குறாரு, அதனால கெட்டவர் அப்படின்னு வரல. இறையச்சத்தை வச்சு அவர் சொல்லல. என்ன சொல்றா தெரியுமா? ஒருவர் வந்து அவர் எந்த நிலையில் இருக்கிறார், பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருக்கிறார், அந்த நிலைக்கு அரபியில் ஒரு வார்த்தை இருக்குமா இல்லையா? அந்த அரபி வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வைத்து அதுல இருக்கக்கூடிய நம்பரை வைத்து அதை வச்சு கணக்கு பண்ணி இவர் நல்லவர் கெட்டவர் முடிவு பண்ணணுமா? இதை இன்னொருக்கு சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். அவர் சொல்ற மாதிரி அவர் எப்படி அதை கொண்டு வராருங்கிறதையும் சொல்ல வர. அதாவது ஷாவுல் ஹமீத் அவர் வந்து ரொம்ப ஏழை,
அந்த ஹதீஸ் அந்த ஹிக்காயத்து வந்து கொஞ்சம் நீளமா அப்படி வந்துகிட்டே இருக்குது. அதுல லாஸ்ட்ல நான் சொல்றேன், அவர் வந்து ஏழையா இருக்கிறார். இதே சம்பவத்தில் இந்த பொண்ணு பேசினாரு வந்தாருன்னு சொல்றமா இல்லையா, அந்த சம்பவத்துல தான் அந்த பெண்ணுடைய தகப்பனார் வந்து அவர் வந்து அமீரா இருக்கிறார், நல்ல வசதி படைத்தவராக அமீராக இருக்கிறார், இவர் ஏழையா இருக்கிறார். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்றாரு, இந்த ஏழையை விட, இந்த புக்கராவை விட, அந்த அமீரை விட இந்த ஏழை தான் சிறந்தவர் உயர்ந்தவர். இந்த புக்கரா இந்த ஏழை தான் சிறந்தவர், அந்த அமீர் வந்து என்னது அவர் சிறந்தவர் இல்ல. எதை வச்சு சொல்றாரு, அமீர் சிறந்தவர் இல்ல, இவர் தான் சிறந்தவர், ஏழை தான் சிறந்தவர் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய தத்துவத்தை கொண்டு வர. என்ன தத்துவம்? அமீர்ங்கிற வார்த்தையில அல்லது உமராங்கிற வார்த்தையில முதல் ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன எழுத்து இருக்குது? அலிஃபும் மீமும் இருக்குது, ரெண்டு எழுத்தா. இந்த அலிஃபும் மீமுக்கும் அப்ஜது கணக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. அலிஃபுக்கு இத்தனை எழுத்து, மீமுக்கு இத்தனை எழுத்து, இத்தனை நம்பர். அலிஃபுக்கு இத்தனை நம்பரு, மீமுக்கு இத்தனை நம்பரு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில இந்த இடத்துல அமீர் அப்படின்னு வருதா இல்லையா? அதுல முதல் எழுத்து அலிஃபு, ரெண்டாவது எழுத்து மீம். அலிஃபுக்கு அந்த அப்ஜது கணக்கின் அடிப்படையில அலிஃபுனா ஒரு நம்பர், மீமுனா அதுக்கு வந்து 40. மொத்தம் எத்தனை வருது? 41. இந்த நம்பர் வந்து 41. அமீர்ங்கிற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் ரெண்டு எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை வச்சு பாத்தீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய டோட்டல் நம்பர் வந்து 41. இந்த புக்ராங்கிற வார்த்தை வருது இல்லையா, புக்ரானா ஏழை, அதுலயும் வந்து முதல் ரெண்டு எழுத்து எடுத்துக்கிறாரு. அந்த ரெண்டு எழுத்து முதல்ல ஃபே இருக்குது, ரெண்டாவது காஃப் இருக்குது. ஃபேய்க்கு ஒரு நம்பர், காஃபுக்கு ஒரு நம்பர், மொத்த டோட்டல் நம்பர் அதுல எவ்வளவு? 180. அதாவது அமீர் என்ற அந்த வார்த்தையில முதல் எழுத்துடைய டோட்டல் நம்பர் 41. ஃபுக்ரா என்ற எழுத்து ஏழைகள் அப்படின்னு வருதா இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஃபே காப் அந்த ரெண்டு எழுத்துடைய டோட்டல் நம்பர் வந்து 180 இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, 180 இல்ல இருந்து 41 கழிச்சுட்டான், கூட்டி கழிச்சுட்டான். 41 என்னது? அந்த அமீருக்குள்ள 41 நம்பர் இருக்குதா இல்லையா, அந்த நம்பரை 180 புக்ரா கூட நம்பர் இருக்குதா இல்லையா, அந்த 180ல இருந்து 41 கழிச்சுட்டா மிச்சம் எவ்வளவு இருக்குது? 139 இருக்குது. அதனால இந்த அமீரை விட இந்த புக்ரா தான் சிறந்தவர். நம்பரை கணக்கு பண்ணி பார்க்கணுமா, நம்பரை போட்டு இந்த எழுத்துக்கு இந்த நம்பர், இந்த எழுத்துக்கு இந்த நம்பர் இருக்குது இல்லையா, இந்த நம்பரை கணக்கு பண்ணி வச்சு அதை டோட்டல் பண்ணி எது கூடுதலா இருக்குது எது கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணுமா, இவர் நல்லவர் கெட்டவர்னு தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மௌலவி கிதாபுல இங்க எழுதியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இறையச்சத்தை வச்சு நல்லவர் கெட்டவர் கிடையாது, தொழுகையை வச்சு நோன்பை வச்சு நல்லவர் கெட்டவர் கிடையாது, அவருடைய பேரை வச்சு கூட நல்லவர் கெட்டவர் கிடையாது, அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்துடைய நம்பர் வச்சு கூட நல்லவர் கெட்டவர் கிடையாது. அவர் வந்து பணக்காரர் ஏழை, இந்த பணக்காரங்கிறதுக்கு அதுல என்ன இருக்குதோ அதை வச்சுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல உமரா என்ற அந்த வார்த்தையில அலிப்பு மீமு இருக்குது, புக்ராங்கிற வார்த்தையில வந்து ஃபா காஃப் இருக்குது, அந்த அலிப்பு மீமுக்கு 41, புக்ராங்கிற வார்த்தையில வந்து இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு புக்ராங்கிற ஃபா காஃபுக்கு வந்து 180, 180ல 41 கழிச்சா 139. இவர் தான் வெயிட்டா இருக்கிறாரு. சரி ரைட், இப்படின்னு தீர்மானிக்கிறீங்க இல்லையா அவர் ஷாவுல் ஹமீத். நம்ம தீர்மானிக்கல, இவங்க கூட தீர்மானிச்சாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது, இவங்களும் தீர்மானிக்கலாம், மௌலவி ஆதரிக்கத்தான் செய்யறாங்க, தீர்மானிக்கலாம். தீர்மானிச்சா நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம்? இதே நம்பர் எடுத்துக்கிடுங்க, உங்களை மாதிரி நாங்க வந்து அவங்க எந்த தொழில் செய்யறாங்க அல்லது எந்த வசதி படைத்தவர்கள் அந்த வார்த்தையை கூட பார்க்கல, ஒரு ஆளுக்கு என்ன பேர் இருக்குதோ அந்த பேரை வச்சு இதே மாதிரி நீங்க கணக்கு பண்ணுவீங்களா? கணக்கு பண்ணா எவ்வளவு மோசமான அபத்தம் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காண்டி ஒரு உதாரணம் சொல்றேன். அல்லாஹ் இருக்குதா இல்லையா, அல்லாஹுடைய அந்த நம்பரை நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா அலிப்பு அப்படிங்கிறதுக்கு நம்பர் 1, லாம் என்பதற்கு நம்பர் 30, இன்னொரு லாமுக்கு நம்பர் 30, அதே மாதிரி ஹாவுக்கு வந்து 5. அல்லாங்கிற வார்த்தை இருக்குல்லங்க, அல்லாங்கிற வார்த்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அலிப்பு என்பதற்கு 1 நம்பர், லாம் என்பதற்கு 30, அதே மாதிரி இன்னொரு லாம் அல்லாஹுல ரெண்டு லாம் இருக்கா இல்லையா, அதுல ஒரு லாமு அது வந்து இன்னொரு 30, 60, 61, ஹாக்கு வந்து ஒரு 3, மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 66. அல்லாஹ்வுக்கு
அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் அவங்க வச்சிருக்காங்களா இல்லையா அப்ஜது கணக்கு, அந்த நம்பரை போட்டீங்கன்னா அதனுடைய நம்பர் போட்டு டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தமா கூட்டி பாத்தீங்கன்னா 66 சரியா. அதே மாதிரி ஷைத் இப்லீஸ் இருக்கா இல்லையா, இப்லீஸ் எல்லாரும் தெரியுமில்லங்க, சைத்தான் இப்லீஸ் ஒருத்தன் திட்டினா கூட இப்லீஸ் சொல்றமா இல்லையா, அந்த இப்லீஸ் உடைய நம்பரை அலிஃபு பே லாமு ஏ சீன் இந்த இப்லீஸ் வார்த்தை அந்த எழுத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அதனோட நம்பரை நீங்க போட்டு கூட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர் வரும் தெரியுமா, அல்லாஹ்வுக்கு 66னா இப்லீஸுக்கு எத்தனை நம்பர், 103 எல்லாத்துக்கும் தெரியும். சாதாரண நடைமுறை சொல்லுங்களேங்க, ஒருத்தனை திட்டதுக்கு இப்லீஸ் கூட சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, 103 103. இப்ப நாம கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு வந்து 66 இப்லீஸுக்கு வந்து 103னா அல்லாஹ்வை விட இந்த இப்லீஸ் உயர்ந்தவனா, உயர்ந்தவன் என்று இந்த அவுலியா சொல்றாங்க. அதுதாங்க பாயிண்ட். இவருடைய இந்த கதையில இருந்து என்ன விளங்கணும்னா அல்லாஹ் நல்லவன் இல்லையா, அல்லாஹ் சரியான ஆள் இல்ல, ஏன் நம்பர்ல வந்து 66 தானே இருக்கிறாரு, நம்பர்ல 66 தானே இருக்கிறாரு, இப்லீஸ் உடைய நம்பரை நீ கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 103 இருக்குது இல்லையா. புக்ராங்கிற வார்த்தைக்கும் உமராங்கிற வார்த்தைக்கும் அவங்க என்ன அர்த்தம் வச்சு நல்லவர் கெட்டவர் நீங்க தீர்மானிச்சாங்களோ அதே மாதிரி அல்லாங்கிற வார்த்தைக்கும் அதே மாதிரி இப்லீஸ்ங்கிற வார்த்தைக்கும் இந்த அப்ஜது கணக்கின் அடிப்படையில இவங்க தீர்மானித்தால் எப்படி வரும் தெரியுமா, எப்படி வரும், அல்லாஹ் மோசமானவனும் இப்லீஸ் வந்து ரொம்ப உயர்ந்த நல்ல நிலையில இருக்கக்கூடியனும் அப்படின்னு வரும். வேணும்னா நீங்க கூட்டி கழிச்சு நீங்க பாருங்க, அதை சொல்லுங்க. இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா இந்த அப்ஜது கணக்கு அது இஸ்லாமிய அடிப்படையில் உள்ளதல்ல, குளத்தை நோக்கி போன விஷயத்தை சொல்லும் போது முதலில் பேசிய சகோதரர் அவர்கள் குளத்திலே குளித்துக் கொண்டிருந்தது கன்னிப்பெண் என்று சொன்னார்கள். கன்னிப்பெண் என்பதற்கு அரபியிலே பாக்கிரா என்று சொல்லப்படும், சகீரத் என்றால் சிறுமி என்று பொருள். அந்த பிரச்சனையை இன்னும் முடியல, அதற்குள்ளாக சகோதரர் அடுத்த விஷயத்திற்கு சென்று விட்டார்கள். எனவே கன்னிப்பெண் என்பதற்கு அங்கே பாக்கிரா என்ற வாசகம் இல்லையே, சகீரத் என்ற வாசகம் தானே இருக்கிறது என்பதை தயவு செய்து அவர்கள் விளக்க வேண்டும். அத்துடனே ஹஜ்ரத் ஷாவ்லமி பாஷா நாயகம் அவர்கள் ஆரம்பத்தில் பேசிய சகோதரர் அவர்கள் நாகூர் குளத்திலே கன்னிப்பெண் குளித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னார்கள். கன்னிப்பெண்ணுக்கு அரபியில பாக்கிரா என்று சொல்லப்படும், ஆனால் சகீரத் என்றுதான் இருக்கிறது. சரி, நாம் ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்வோம், கன்னிப்பெண் குளத்தில் நின்று குளித்துக் கொண்டிருந்தால் ஒழுக்கமற்ற ஒரு பெண்ணை ஹஜ்ரத் ஷாவ்லமி பாஷா அவர்கள் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிப்பார்களா? ஏனென்றால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறைவிடத்தில் நின்று குளித்தார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிடத்தில் நின்று குளித்தார்கள் என்பதெல்லாம் இருக்கிறது. யாஜு அல்லதீன் ஆமனு லா தக்குனு கல்லதீன் ஆது மூசா ஃபபர்ரா அல்லாஹு மிம்மா காலு. இந்த விஷயத்திலே மூசா நபி அவர்கள் மறைவாக நின்று குளித்ததை அல்லாஹு ஜல்லஷமு தாலா சுட்டி காட்டுகிறான். எனவே ஆண்களே மறைவாக நின்று குளிப்பது அவசியம் என்று இருக்கும்போது ஒரு கன்னிப்பெண் எப்படி பொதுமக்கள் பார்க்கின்ற அமைப்பிலே குளத்தில் நின்று குளிக்க முடியும்? அப்படி குளித்தால் அப்படிப்பட்ட பெண்ணை ஒரு பாஷா அதோட ஷாவலமீது நாயகம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பெண் பாஸ் பேசுவார்களா? சரி, இது ஒன்று இருக்கிறது. அப்புறம் அந்த சிறுமியினுடைய தலையை தடவி கொடுத்தார்கள் என்று இருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே 3701 ஹதீத் இருக்கிறது, அந்த ஹதீத்தை பாருங்கள். அன் உம்மி ஹாலித் பின் சயீத் காலத் அத்தை ரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபி, உம்மு ஹாலித் என்ற பெண் சொல்கிறார், நான் என்னுடைய தந்தையோடு ரசூலுல்லாவிடத்தில் வந்தேன், வலைய கமீசுன் அஸ்ஃபரு, அப்போது நான் ஒரு மஞ்சள் ஆடை போட்டிருந்தேன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன சன,
என்ன அழகு, என்ன அழகு என்று சொன்னார்கள். அது அரபியில சொல்லல, ஹபஷி மொழியில, வேறு நாட்டு மொழியிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அதற்கு அதற்கு அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஒஹிய பில் ஹபஷியத்தி ஹசனா சனா என்னும் அந்த அபிசியனா பாஷைக்கு ஹசனா என்று பொருள். என்ன அழகு, என்ன அழகு என்று. ஏனென்றால் அந்த சிறுமி மஞ்சள் டிரெஸ் போட்டு இருக்கிறாள். ஆனால் ஹதீஸிலே சிறுமி என்று இல்லை, உம்மு காலித் அவர்கள் வந்தார்கள் என்றுதான் இருக்கிறது. முன்பின் கருத்தை வைத்து அது சிறுமி என்று அந்த ஹதீஸின் ஷரஹிலே இருக்கிறது. சரி, இப்போது நமக்கு வேண்டிய விஷயம் என்ன? வந்த அந்த பெண் லஹபத்து அல்லாஹு பி ஹாத்தம நுபுவத்தி, அவங்க சொல்றாங்க நான் போய் ரசூலுல்லாஹ்வுடைய ஹத்தம நுபுவத்தி என்னும் அந்த இறுதி முத்திரையை பிடித்து விளையாண்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தோளை பிடித்து ஒரு பெண் விளையாடுகிறார், பெருமானார் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். ஆனால் அந்த தந்தையோ, ஜபரினி அபி, நான் விளையாடுறேன், எங்க வாப்பா என்ன பார்த்து அதட்டினார், என்ன விளையாடுற நகருன்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாஹா, விடுங்க அவ விளையாடட்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. அப்போ சிறுமி நம்முடைய கழுத்தை தடவி கொடுப்பதும் ஒன்றுதான், விளையாடுவதும் ஒன்றுதான். நாம் சிறுமியினுடைய தலையை அன்போடு சிறுமியாக அதை மகளாக நினைத்து தடவுவதற்கு புகாரியிலே ஆதாரம் இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், ஹதீஸ் நம்பர் 3701. ஒரு நம்பரை பத்தி சொன்னாங்க, அந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒவ்வொரு எண்களை அறிவிக்கிறது, அந்த எண்ணை அடிப்படையாக வைத்து அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது அரபிகளிடம் உள்ள ஒரு கலை, எண் கணித முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி, இலக்கணம் அப்படி இருக்கிற மாதிரி, எண் கணித முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை இருக்கு. இந்த எண் கணித முறைன்னு சொல்லக்கூடிய கலை மூலமாக ஏராளமான விஷயங்கள் நமக்கு அறிவிக்க முடியும். சில எழுத்துக்களை, எண்களை வைத்து, சில எழுத்துக்களை வைத்து எண்களை முடிவு செய்யக்கூடிய ஒரு கலை இருக்கிறது. இந்த கலை ஏராளமான கருத்துக்களை அறிவிக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த பேர் என்ன? முஹம்மது. இந்த முஹம்மதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தையுடைய எழுத்துக்களை நம்ம கூட்டி பார்த்தோம்னு சொன்னா 313 அப்படின்னு வரும். அது எதை காட்டுதுன்னா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்னா, ஃபபி ஹுதாஹு முக்தடி, எல்லா நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய விஷயத்தை சொல்லிவிட்டு அவர்கள் அனைவர்களுடைய நேர்வழியையும் நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட எல்லா நபிமார்களுடைய வழிமுறையும் இருக்குது என்று ஆயத்து காட்டுது. அந்த இந்த முஹம்மதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் உள்ள எண்கள் காட்டுது. எவ்வளவு பெரிய அழகான கருத்தை இந்த எண்கணித முறை என்பதை காட்டும் போது அதை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் கூட படிக்காமல் இருக்க கூடாதா? அவ கேக்குறாங்க, அது சைத்தானுக்கு 103 வருது, அல்லாஹுக்கு குறவா வருது, அவ சைத்தான் பெரியாளான். அது பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தணும். கத்தி இருக்குது, மாங்காவை வெட்டலாம், ஆப்பிள வெட்டலாம், கழுத்தை வெட்டலாமா? என்னங்க இது? ஒவ்வொரு பொருளுக்கு அல்லாஹுத்தா ஒவ்வொரு பயன்களை வழங்கி இருக்கா, அந்த பயன்களை பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தணும். அப்போ இந்த புக்கரா ஏழைகளுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, அது ஹதீஸ்ல இருந்து கிடைக்கும், ஆயத்துல இருந்து கிடைக்கும். அந்த கருத்தை இந்த எண்ணம் காட்டுதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எண்கணித முறைன்னு சொல்லக்கூடிய அந்த கலையையும் தெரிஞ்சிருக்காங்கன்னு அது காட்டுது. அந்த கலையையும் தெரியவில்லை, அந்த கலையை புரியவும் முடியவில்லை, அதை படிக்காமல் இருக்கவும் முடியவில்லை. ஹசரத் அவர்கள் சொன்னதை போல, தவறான எண்ணங்களை விட்டுவிடுங்கள், நல்லவர்களை பற்றி நல்லதே சிந்தியுங்கள், நல்லவர்களை பற்றி மோசமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லி அவர்களுடைய மனங்களில் ஈமானை பாடுபடுத்தி விடாதீர்கள், மறைமையை பாடுபடுத்தி விடாதீர்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு நண்பர்களே, அந்த ஹிக்காயத்தில் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஏழ்மையை தேர்ந்தெடுத்திருந்தாங்க, அதிகாரம் ஆட்சியை விட. அப்படிங்கிறதுக்கு ஏழ்மை தான் உயர்ந்தது ஆட்சி அதிகாரத்தை விட,
அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து ஆதாரத்துக்கு இந்த நம்பர் கணக்கை கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஏழ்மைதான் உயர்ந்தது ஆட்சி அதிகாரத்தை விட அப்படின்னு மூலத வந்திருக்கு. இல்லை இல்லை, ஆட்சி அதிகாரம் தான் உயர்ந்தது ஏழ்மை விட, ஹதீஸை காட்டணும். நம்ம ஏழ்மை தான் உயர்ந்ததுங்கிறதுக்கு ஹதீஸ் அவங்க நம்மகிட்ட கேட்ட நம்ம காட்ட தயார், ஏழ்மை தான் சிறந்தது அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம கேட்ட தயாராக இருக்கிறோம். இல்லை அது ஆட்சி அதிகாரம் தான் உயர்ந்தது அவங்க சொன்னால் அவங்க ஆதாரம் காட்டட்டும். அந்த ஆதாரத்தை காட்டிட்டு இதுக்கு மாற்றமான ஒரு விஷயத்துக்கு இப்படி ஆதாரத்தை தர்றான்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். அந்த விஷயத்தை தப்புன்னு சொல்லணும். இப்போ அந்த விஷயம் தப்பு இல்லையாங்கிறாங்கிறாங்கிறது ஒன்று ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லணும். அடுத்து அவர் எடுத்துக்கொண்ட அந்த விஷயத்துக்கு ஆதாரமாக அப்ஜெக்ட் அந்த நம்பர் எண்ணிக்கையாக கணக்கு காட்டுறாரு. பொதுவாக ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு நம்பரை வந்து ஆதாரமாக காட்டணும். எப்படி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத் அமர்வுல உட்கார்ந்து விரலை வைக்கிறோம்ல, அது எப்படி வைக்கணுங்கிறதுக்கு 53 அப்படி என்று ஒரு நம்பர் சொல்லித்தராங்க நமக்கு. அந்த 53 நம்பர் என்னங்கிற தெரிஞ்சாதான் எப்படி விரலை வைக்கிறதே தெரியும். எப்படி இப்படி வைக்கிறதுக்கு 53, ஏன்னா அந்த இரண்டு விரல்கள் 10,000 வரைக்கும் எண்ணலாம். இப்படி ஒருவர் வைத்தால் இந்த நம்பர் எண்ணியவருக்கு தெரியும் 53 அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். அதனால இந்த நம்பரை கொண்டு ஒன்றை விளக்கலாம் என்பதற்கு இந்த அதிஸ் ஆதாரமா இருக்குது. அதே நேரத்தில் இவர் ஒரு ஆய்வு தான், கருத்து தப்பா இருந்தா அவங்க சொல்லட்டும், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா இருக்குது, ஏழ்மை சிறந்தது அவங்க சொன்னது, குர்ஆன் ஹதீஸ் மாற்றம் அவங்க சொன்னா நம்ம வேல் கூட தயாரா இருக்கிறோம். அந்த கருத்தை அவர் வைக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட ஆதாரம் அது ஒரு ஆய்வு. ஆய்வு தப்பா ஆகலாமே, குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்ய போதே தப்பு வந்துருத. குர்ஆன் ஹதீஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம், அங்கிட்டு உள்ளவங்களும் குர்ஆன் ஹதீஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க. அப்ப இவங்க சொல்பரும் பார்த்தா அவங்க வைக்கிற குர்ஆன் ஹதீஸ் தப்பா விளங்குறாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க, இவங்க தப்பா வழங்குறான்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா ரெண்டு பேரும் குர்ஆன் ஹதீஸ் தான் இருக்குது. இப்ப ஆய்வில் தவறு ஏற்படுதுங்கிறது இயற்கை. குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு ஏற்படுமே தவறு ஏற்படுத்துறது பாக்கணும்ல, அந்த ஆய்வு வேண்டாம் தவறா இருக்கலாம். இதுல என்ன இருக்குது, கருத்து தப்பா ரைட்டானு பாக்கணும். அவர் ஒரு ஆய்வு செய்தார், அது தவறு என்று சொல்வதுக்கு உண்டான உரிமை யாருக்கு இருக்குது? ரைட்டுன்னு சில பேர் சொல்லலாம், சில பேர் தப்புன்னு சொல்லலாம். இதுதான் ஆய்வுங்கிறது, அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. குர்ஆன் ஹதீஸ் மாற்றமான விஷயத்த சொன்னாரா, நமக்கு வெப்பந்தம் என்ன, குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்ட விஷயம் இருக்குதா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்தணும். அதான் அப்படிங்கிறதா நம்ம உடன்பட்டு இருக்குங்கிறோம். அவங்க முரண்பட்டுனா அந்த கருத்து சரியில்லைன்னு சொல்லணுமே தவிர, கருத்தை ஒப்பு கொண்டுட்டு அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கணும். விஷயத்தை போய்கிட்டு கூட விவகாரம் பண்ண தேவையில்லை, எடுத்துக்கொண்டா எடுத்துக்கொள்ளலாம், தள்ளனா தள்ளிடலாம், அது அவரோட இருப்போம். இப்ப நாங்களும் சொல்லல இந்த ஆய்வை கட்டம் ஏற்றுக்கொண்டு ஆகணும், அவங்க சொல்லவே இல்லையே. அது ஒரு ஆய்வு தானே, எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்காங்க, அவங்க பிரச்சனையே கிடையாது. விஷயம் தப்பா ரைட்டா அதை தான் பார்க்கணும். ஒப்பந்தத்தில் அதுதான் இருக்குது. இது ஒரு எண்ணிக்கை ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் ஒப்புக்கொண்டு ஆகணும்னு சொல்லலை, குர்ஆன் இதெல்லாம் இருக்குது அதை ஒப்புக்கணும் சொல்லல, இது ஒரு ஆய்வு. ஆனா இந்த மாதிரி ஒரு எண்ணெய் பயன்படுத்தலாம் என்பதற்கு ஒரு ஹதீஸ் வச்சிருக்கோம். அப்ப அந்த சிறுமி விஷயத்தை மௌனத்தில் இருக்கிறது சரிதான், நாங்க சொன்ன தப்புதான் ஒத்துக்கொள்றீங்களா, ஒரு பதில் சொன்னா தானே மக்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். அதுக்கு தானே வந்திருக்காங்க, வடகோடியில் இருந்து தென்கோடிக்கு வந்திருக்காங்க, ஒரு விளக்கத்தை ஒரு முடிவை சொல்லுங்க. நீங்க நாங்க ஒத்துக்கொண்டோம், அதனாலதான் அடுத்த கேள்விக்கு போனோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சிறுமி இதை ஓடிக்கிட்டு எல்லாருக்கும் இந்த அரபி வாசகம் மனப்பாடம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். சகைருங்கிறது அதில் சகோதரர் அவர்கள் இன்னொரு ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க, அதில் எல்லாத்துக்கும் நமக்கு தான் ஆதாரமாக அவங்களே எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த சபின்னு ஒரு வார்த்தை, சபிய தைனின்னு வந்திருக்குது. சபின்னா அவங்க என்ன, அவங்களையே நான் கேட்குறேன். அந்த சபிங்கிற வார்த்தைக்கு முஞ்சிதில், அதாவது அகராதி நூல் இருக்குல்ல, முஞ்சிதில் அகராதி நூல், அதில் எடுத்து அவங்க அடுத்த இதில் படித்து காட்டு, படிச்சு அதுக்கு அர்த்தம் செய்யட்டும். அதுக்கு நான் என்ன செய்யறேன், அவங்க சொல்லிட்டாலே உங்களுக்கு என்ன செய்யும், அதனுடைய பொருள் என்னங்கிறத தெளிவாக வழங்கிக்கிறோம். அதற்கு அடுத்ததா அங்க போனவர்கள் ரெண்டு பேருமே சிறுமிதான் அப்படின்னு சொன்னாங்க, அதற்கு சிறுமியா இருக்க முடியாது என்பதற்கு நான் ஒரு ஆதாரத்தை காட்டுறேன். ஒருவர் வந்து பெண் பார்க்க போகிறார் என்று சொன்னால் எப்படி பார்ப்பாரு, ஒரு 25 வயசு பையன் ஆன பிறகுதான் பொண்ணே பார்க்க போவார், பிறந்த உடனே பெண்ணை பார்த்துட்டு இருக்காங்களா. இப்ப 25 வயசு ஒரு ஆளுக்கு பார்க்க போறானா, 2 வயசு பிள்ளையத்தான் பெண் பார்க்க போவாரா? அப்ப அவர் ஏன் போறதுல இருந்து அவர் பார்க்கறதுல இருந்து அந்த பெண் திருமணத்துக்கு ஏற்ற